எல்லோருக்கும் வணக்கங்கள். 27 மே மாதம் 2020 புதன்கிழமை மாலை நேரலை யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் சத்சங்கங்கள் தொடர்ந்து வந்து நம்ம உள்ளது நாற்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது நாற்பதிலிருந்து 18வது செய்யுள். தினமும் இந்த புத்தகத்தை உங்கள் அனைவருக்கும் நான் காண்பித்து விட்டே நான் வந்து ஒவ்வொரு சத்சங்கத்தையும் ஆரம்பிக்கின்றேன். இதுதான் புஸ்தகம் ஸ்ரீ ரமண 108 அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் உபதேச நூன்மாலை. எல்லாம் அவர் எழுதினது, அவருடைய அனுபவங்கள். ஆன்ம ஞானம்ன்றதனுடைய சத்தியம் வந்து இந்த புஸ்தகம் தான், ஒரே புஸ்தகம் தான். கடவுளோ ஆன்மீகமோ ஆன்ம ஞானமோ எல்லாத்துக்கும் இந்த புஸ்தகம் தான், அவ்வளவுதான். இனிமே பிரபஞ்சத்தையும் ஆளப்போவது, பௌதீக விஞ்ஞானத்தையும் ஆளப்போவது இதுவே. இப்ப இந்த பாட்டே வந்து உலகத்தினுடைய பொய்மையை வந்து எடுத்து காமிக்கிறார் பகவான். உலகம் பொய்யாகாவிடில், உலகம்ன்றது பொய்னு அப்பட்டமாக நேரடியாக உணரப்படாவிடில், நம்மை ஆராய்வதன் மூலம் நாம் என்பது சாஸ்வத பொருள், சத்திய பொருள், நீங்கா பொருள், பேரிருப்பு பொருள், பேரறிவு பொருள் அப்படின்றதெல்லாம் உணரும் பொழுதே, அதை உணர்கின்றவன் வந்து இந்த பூமியைச் சேர்ந்த, இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த, ஏதோ தோன்றி மறையும், பிறந்து இறக்கும் ஒரு பொய்ப்பொருளுடன் சேர்ந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றான். ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும், ஒரு உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பிறக்கின்றானாம். ஒரு தருணத்தில் அவன் கருவுறப்படுகின்றானாம். கருவுற பெற்று ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து அவன் பிறக்கிறானாம். அதுதான் அவன் பிறந்த தினமாம். அதிலிருந்து நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவனுடைய பௌதீக விஞ்ஞான பிரகாரம் அவனுடைய மூளை வளர்கிறதாம். மூளையில இருக்கிற திசுக்கள்லாம், உயிரணுக்கள்லாம், செல்கள்லாம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, மூளை மாத்திரம் இல்ல மொத்த உடம்புமா வளர்ந்து, அதுல மூளை மூலமா அவன் எண்ணுகின்றானாம். இவ்வளவே வந்து பௌதீக விஞ்ஞானம் உண்மையை பற்றி, அதாவது இந்த மனிதனுக்கு உள்ள இருக்கிற மனத்தை பத்தி இன்னும் வந்து 1% கூட ஆரம்பிக்கப்படலை. 1% கூட ஆரம்பிக்கப்படலை. 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1% ஆரம்பிக்கப்படலை. இந்த 2000 வருட, அதுவும் சமீபத்திய 300 வருட விஞ்ஞானத்தினால், பௌதீக விஞ்ஞானங்களினால் 1% கூட இன்னும் வந்து என்ன விஷயம்பா ஒரு மனிதன்றவன், ஏன்பா அவனை வந்து மனிதன்னு சொல்லணும், மனது உண்டானவன் ஏன்பா சொல்லணும், ஐந்தறிவுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஐந்தறிவு வரைக்கும் அவைகளெல்லாம் என்ன உணர்ச்சி ஓட்டங்கள், அவைகளுக்கு எண்ணங்கள் உண்டா இல்லையா, உணர்ச்சிகள்னா என்ன, எப்படி இருக்கு உணர்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே அறியாத நிலைமையில உலகம் வந்து இந்த அறியாத பௌதீகத்தினால், பௌதீக விஞ்ஞானங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவனால், குதிரைக்கு கண்ணுல இப்படி எல்லாம் இது கட்டியிருப்பாங்கல்ல போட்டுட்டு, உணர்ச்சியில தான் அது, அது அந்த லகான இப்படி போட்டா லெப்ட்ல போகும், இப்படி போட்டா ரைட்ல போகும், கொஞ்சம் இழுத்தா நிற்கும், ஸ்லோவாக்கும், லூஸ் விட்டு இப்படி தட்டினா வேகமா போகும், என்னென்னவோ சமிக்ஞைகள் உணர்ச்சிகள் மூலமாக அந்த குதிரைக்கு பாய்ச்சப்படுவது போல, இங்க ஒரு லைனு அங்க ஒரு லைனு இங்க கொஞ்சம் இது, அதுக்குள்ள வந்துன்ன உயிரை பத்திய பயம் வந்து, குடும்பம் குடும்பமாக தனித்தனி மனிதர்களாக தங்களுடைய பாதுகாப்புக்கோசரம் போராட வேண்டிய ஒரு காலம் போல, சதா பிறந்ததிலிருந்து, பிறந்த குழந்தை ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் ஆதிவாசியிலேருந்து இப்ப லேட்டஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிற ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் வரைக்கும், எந்த குடும்பத்துல பிறந்தாலும் மேற்கொண்டு 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 அவன் பொருளையும் பெருமையையும், அருமை பெருமையும், அந்த உடலை சுற்றி இருக்கிற அவன் பெயருக்காகவும்,
அந்த உடல் வடிவத்துக்கோ ஆகவும் நான் என்ற நினைப்புக்கோசரமும் என்னுடைய என்ற நினைப்புக்கோசரம் அவன் பெருகி பெருகி ரிலே ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிறவிலையும் அடிப்படை என்ன? வாழ்ந்து கொண்டிருக்கும் இவன் உண்மை பொருளா? உண்மை பொருள்னா வந்து உடம்பு உண்மையா? உடம்பு இங்க பிறந்திருக்குன்னா, இந்த உலகத்துல பிறந்திருக்குன்னா, இந்த உலகம் வந்து ஏற்கனவே இந்த உடம்பை சிருஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஏதான தனி அறிவு இருக்கா? பஞ்சபூதங்களுக்கு ஏதான அறிவு இருக்கா? எவைகளினால் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு பொருளினுடைய இருப்பும் பெயரும் பலவிதமான உயிரினங்களா இருந்தா அதுக்குள்ள உணர்ச்சிகளும் இதெல்லாம் எப்படி வருது? இந்த உலகம் என்பது என்ன? போன பாட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18 இந்த நான்கு பாடல்களிலும் நாலு நாடு தேகம் உலகம் கால தேச சரீர பிரபஞ்சம் 15வது செய்யுள்லேருந்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் பகவான் ரமண மகரிஷி. இந்த இடத்துல வந்து இவைகளாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமாக தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உறவை தேடிக்கிறதுக்கும் அருமை பெருமைகளை கொண்டாடிக்கிறதுக்கும் இன்னும் என்னென்னமோ சிறப்பு மேன்மை அது இதுன்னு சொல்லி அந்த மனிதனுடைய சூக்கும சரீரம் சொல்லப்படுற மனம் புத்தி அகந்தையை இன்னும் பட்டதிட்டுருக்கும். இல்லாட்டி அந்த ஸ்தூல தேகம் மூலமாக அந்த ஜட உடலுடன் விழிப்பு நிலையில் விவகரிக்கிற தெம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த ஜட உடல் அதுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையே ஓடுகின்ற இந்த மாதிரி அருமை பெருமைகள் எல்லாம் தேடி தேடி பாதுகாப்பை தேடி பணத்தை தேடி சகலத்தையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தோட சேர்த்து உலகத்திலிருந்து ஒருத்தனை பிரிக்கவே முடியாது. எல்லா புலன்களும் நேரடியாக வெளியில வந்து நேரடியாக தொடர்பு கொண்டவை போலதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிமுகப்பட்டு தான் பிறவியிலிருந்தே பிறந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மறக்கப்படுகின்றது. உள்ளே இல்லாமல் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு கண்கள் மூலமாகவும் காதுகள் ஒலி மூலமாகவும் சுவை மூலமாகவும் முகருதல் மூலமாகவும் தொடுதல் மூலமாகவும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்திலேயே வளருது. அதுக்கு எப்ப தவழ ஆரம்பிக்கிறதோ அப்பதான் வந்து உடம்பை யூஸ் பண்றது. கர்மேந்திரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உபயோகப்பட ஆரம்பிக்கின்றன. அது கிடக்க போட்டு இருக்கும் காலம் வரைக்கும் சே 6 மாசம், 9 மாசம், 10, 12, 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் உட்கார்றது தவழறது, அதுக்கப்புறம் 1.5 வயசுக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஞான புலன்கள் வந்து சைலண்ட் ஆப்சர்வேஷன் போல உள்ள பதிந்துள்ள வாசனைகள் தான் அந்த உடல் வளர்த்தி. அந்த ஞான புலன்கள் மூலமாக அது பகிர்முகப்படுதல் கூட வாசனைகள் தான். ஃபஸ்ட் பிறவியே ஒரு செல்லா கருவுறும் பொழுதே வந்து வாசனையினாலதான் அந்த கரு ஒரு செல் கருக்குள்ள அனந்த கோடி கால வாசனைகள் உள்ளன. CGTAன்றது பௌதீக மருத்துவம் கண்டுபிடித்த மரபணு செய்திகளுக்கு உள்ள குறியீடுகள். CGTA ACGT எப்படி வேணா சொல்லிக்கோங்க. சோ அது பூரா வந்து இவங்க பிரகாரம் செய்திகள். மெய்ஞானம் அப்படி கிடையாது. மெய்ஞானம் பிரபஞ்சமே மனம்ன்ற ஒரு பொய்யாற்றல் பொய் சக்தி, அதுக்கு இருப்பே இல்லை. நீங்க பாருங்க பிரபஞ்சத்துல எல்லா சக்திகளும் சுழண்டு மாறிக்கொண்டே இருக்கின்ற நம் மனத்துக்குள்ளே நம்ம மனத்துக்குள்ளேயும் 2 நிமிஷம் முன்னாடி 1 நிமிஷம் முன்னாடி யோசிச்சுருந்த ஒரு எண்ணம் வந்து இப்பொழுது கிடையாது. அது நம்ம என்ன பிரபஞ்சத்துக்கு அந்நியமாவா இருக்கும், இந்த பூமியில வாழ்ற மக்களுக்கு அந்நியமாவா இருக்கும்? சோ இதுக்குள்ளேயே தான் இருக்கும். சோ எண்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது. எண்ணத்தை உருட்டி தள்ளி கொண்டு ஏதோ ஒரு ஆற்றல் சுழல்விக்கிறது, எண்ணத்தை சுழல்விக்கிறது, உணர்ச்சிகளை மாற்றி ஆசையாகவும் விரக்தியாகவும் நன்மையாகவும் தீமையாகவும்
எதிர்பார்ப்புகளாகவும் ஏமாற்றங்களாகவும் வருத்தங்களாகவும் எல்லாம் வந்து உணர்ச்சிகள். எல்லா உணர்ச்சிகளுக்கும் பக்கத்திலையும் விவரிக்க முடியாத சொற்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவைகள் வந்து இவைகள் இல்லாமல் ஒரு பிறவியே வராது. இவைகள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் பிறவி இல்லை, அகந்தை இல்லாமல் பிறவி இல்லை. இது மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த விஞ்ஞானம். ஏன்னா ஐந்தறிவு வரைக்கும் அவைகள் வாயில்லா பிராணிகள், பாஷையில்லா மொழியில்லா இனங்கள். அவைகளுக்குள் ஏதோ மொழி இருக்கிறது, அவைகளும் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றன, ஆனால் அவைகளும் ஜீவர்கள். ஒரு கொசு வந்து ஒரு ஜீவன், மனிதனும் ஜீவன். எந்த விதத்திலையும் ஒரு கொசுவோ ஒரு எறும்போ ஒரு ஈயோ ஒரு யானையோ ஒரு டைனாசரோ ஒரு காண்டாமிருகமோ ஒரு மனிதனோ எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லை. இதை புடம் போட்டவர் ஞானி. ஞானி என்ன ஆயிட்டாரு? எல்லாத்தையும் பார்த்துட்டார். தன் மனத்தை பார்க்கும் பொழுது சகல பிரம்மாண்டமான இந்த பொய்யாற்றல் கொண்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய இரட்டைகள் அனைத்தினுடைய நாம ரூபங்கள் எல்லாம் கடக்கப்பட்டு விடுகின்றது. கடத்தல், கடத்தல்னா என்னங்க? தூங்கும் போது எப்படி இருக்கீங்க, அதுதான் கடந்த நிலை. தனியான நீங்கள் அப்படின்ற உங்க உடல், அந்த உடல் வந்து அதற்குள்ள ஏதோ ஒவ்வொரு செல்லுலையும் உயிர் இருக்கு, ஒவ்வொரு செல்லுலையும் உயிர். எல்லாம் திட்டமிடப்பட்டு எப்படி வந்து 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு பகுக்கப்பட்டிருக்கோ, 365 நாள், 4 வருடத்திற்கு ஒரு தடவை வந்து ஒரு நாளை கூட்டிக்கணும், 29 நாள் பிப்ரவரி மாதத்துல அப்படின்னு 366 நாளா சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன? துல்லியமாக பூமியே காலத்தில் பகுக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய செல்கள் எல்லாம், நம்முடைய மனித உடலின் செல்கள் எல்லாம் அனைத்தும் வந்து சூக்கும சரீரமான மனம், காரண சரீரமான அறியாமை, உணர்ச்சிகள், பெயர்கள், வடிவங்கள் எல்லாம் வந்து செதுக்கி 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 பொய்யாற்றலான பிரபஞ்ச மனத்தில் சதா இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஜென்மத்துல வந்து ஏதோ பூர்வ புண்ணிய பாக்கியம் பண்ணி இருந்தால் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு உணர்ந்தவர் வருவார். அவர் எடுத்து எடுத்து இந்த விஞ்ஞானத்தை உடைப்பார். உடைச்சு உடைச்சு உள்ள இருக்கிற எத்தையும் நம்ப விட மாட்டார். உங்க உடம்ப அடியோட நம்ப விட மாட்டார். அந்த நம்புகின்றவனா இருக்கிற எண்ண ஓட்டங்களை, நம்புகின்றவர்களாக இருக்கின்ற உடம்பினுடைய உணர்ச்சி ஓட்டங்களை, உலகத்தில் உள்ள பொருட்களின் மேல் இருக்கிற பற்றுதல்களினால் ஏற்படுகின்ற உணர்ச்சி ஓட்டங்களை, அப்புறம் நான் என்ற அகந்தையை, அப்புறம் என்னுடைய என்ற குரூப்பை, அதுல என்னுடைய தேசம்லேருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பிரபஞ்சம்லேருந்து ஆரம்பிச்சு என்னுடைய விஞ்ஞான அறிவு, என்னுடைய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் சகலம் 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 அத்தனையும் வந்து உணர்ந்த பருவத்தை இருந்தா என்ன பண்ணுவாரு? பாரு, சும்மா பாரு, சும்மா பாரு. பார்க்கின்ற நீ வந்து சாஸ்வதம். அது வந்து பாரு பாருன்னு சொன்னா இந்த கண்ணை பார்க்க போறது, இந்த கண்ணை வச்சு பார்க்க போறது இல்ல. உன் மனத்திலேயே எழும்பும் எண்ணத்தையே, புத்தியிலேயே தோன்றும் உணர்ச்சியையே, அந்த உணர்ச்சி கொண்டவன் யார், அவன் உண்மையானவனா? பார்க்கும் தன்மை உண்மையானதா? பார்க்கும் தன்மைன்றது நீங்காம இருக்கு. புத்தியும் வந்து ஒயாமல் உணர்ச்சிமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை பார்க்கும் திறனையும் கொஞ்சம் சேர்த்துக்கோ. உணர்ச்சியில உணர்ச்சிமயமா நீ இருந்துதான் இருப்ப. அதனால ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து எண்ண ஓட்டங்களாகவும் குழப்பங்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் நன்மை தீமைகளாகவும் சுகதுக்கங்களாகவும் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து உணர்ச்சிகள் வந்து அடிப்படையா வந்து நானோட சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்கு, டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. நானை விட மாட்டேன்றது, நான் அவைகளை விட மாட்டேன்றது, நான் அவைகளை விட்டா தான் செத்து போயிடுற மாதிரி நினைக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பை விட்டா அப்படியே இவனே செத்து போயிடுவான்.
நாளை அவன் நினைக்கலன்னா, கற்பனை பண்ணிக்கலன்னா, நாளைன்றது உண்மைன்னு நினைக்கலன்னா, நாளை இந்த உலகம் இருக்க போகின்றது, நாளை ஒன்றும் நடவாது, நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு அந்த நான் வந்து எண்ணத்திலையும் உணர்ச்சியிலையும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் நான் வந்து தெரித்து கொண்டிருக்கின்றது. நானும் தெரித்து கொண்டிருக்கின்றது, என்னுடையதும் தெரித்து கொண்டிருக்கின்றது. இதை இந்த அடிப்படை ஆணிவேர் குழப்பத்தை, ஆணிவேர் பயத்தை, அதன் மூலமாக இவனுடைய நான் இழுந்து கொள்வதையும், அந்த நானுடன் இவனுடையவைகளும் இழுந்து கொள்வதையும் இங்கு காண்பிப்பார் இல்லை. மனித சமுதாயம் பாக்கியம் பண்ணியிருந்ததுனாலதான் ரமண மகரிஷி அவர்கள் இதே தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணி 1950 வரைக்கும் 70 வருடம் இருந்து அத்தனையும் புடம் போட்டு அவர் கொடுத்து விட்டு போய்விட்டார். அவர் செய்யுள்களாக கொடுத்து விட்டு போய்விட்டார். அவர் வந்து ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சத்திய பொருளே, சத்திய பொருளாக இருந்தாதாங்க சத்தியத்தை பத்தி பேச முடியும், சத்திய பொருளாக இருந்தாதாங்க அறிவை பத்தி பேச முடியும். துல்லியமா படிப்பறிவாக இல்லாமல், சுட்டறிவாக இல்லாமல், சுட்டு அறிந்த உணர்ச்சியினுடைய விஞ்ஞானமாக இல்லாமல், அதை அறியும் அந்த அறிவை பத்தியே பேசக்கூடியவர் வந்து கண்டிப்பா வந்து உணர்ந்தவராகத்தான் இருக்கணும், பரம்பொருளாகவே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பேச முடியாது, கம்யூனிகேஷனே கிடையாது. பிரபஞ்சத்துக்கே இருட்டு காலம். நம்ம சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, குப்தர்களின் ஆட்சி காலம் பொற்காலம், சோழர்களின் ஆட்சி காலம் பொற்காலம், அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு காலத்தெல்லாம் குறிப்பாங்க. அத போல ஒரு ஞானி வாழ்வது பிரபஞ்சத்திற்கே பொற்காலம், பிரபஞ்சத்திற்கு, வெறும் பூமிக்கு இல்ல. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஆணி வேறாக இருப்பதை அப்பழுக்கு இல்லாமல் துல்லியமாக அம்மயமாகவே உணர்ந்தவர் அவர். அப்படியே அதற்கு நேர் எதிராக கொடிய இருள் போல இருக்கும் இந்த பிரபஞ்சத்தையும் தேச காலங்களையும் தனித்துவத்துல எங்கேயுமே அறிவு ஜொலிக்கல, அவைகளெல்லாம் ஜட இருட்டுக்கள் அப்படின்ற அருகதை கொண்டவரும் அவர் ஒருவரே, வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க. உங்களை அந்த சைடு சேர்த்து விடுவாங்க, தன்னை நம்புன்னுவாங்க, உன்னை நம்புன்னுவாங்க, அவனை நம்புன்னுவாங்க, காலத்தை நம்புன்னுவாங்க, உங்க உறவுகளை நம்புன்னுவாங்க, உங்க ஆரோக்கியத்தை நம்புன்னுவாங்க, உங்க புத்தி கூர்மையை நம்புன்னுவாங்க. எதுவுமே வந்து சாஸ்வதம் இல்லை என்பது 24 மணி நேர ஒரு நாள் வாழ்விலேயே மெய்ப்பிக்கப்படுகின்றது. எப்படி? ஆழ்ந்த உறக்கத்தில் இவைகளாக இருக்கும் இவனும், இவன் பாதுகாப்பு தேடும் உறவுகளும், பிரபஞ்சமும், நாமரூப காட்சிகளும், அனைத்து அனுபவங்களும், அனைத்து திறமைகளும் கொண்ட அந்த பொய் ஆற்றல் மயமான மனம் என்கின்ற முக்குண மயங்களினால் தருதலை போல தானாகவே தனியாக எழுந்து பிரபஞ்சத்தையும் இவனையும் சேர்த்து குழப்பிக் கொண்டிருக்கின்ற இவைகளே இல்லாத இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆனா இவன் சுகமா இருக்கான், இவன் வந்து ஆனந்தமா இருக்காங்க, எங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான். சோ அப்படி சொல்லக்கூடிய அருகதை வந்து யாருக்கு இருக்கு? உணர்ந்தவர்கள் வந்து திட்டவட்டமாக உலகம் பொய், உலகம் காணல் நீர், அதற்கு இருப்பே இல்லை, அதை காண்கின்ற உன் புத்தி அதை காண வைக்கப்படு, அதாவது உலகத்தை காண வைக்கப்படுகின்றாய், நீ காணும் பொழுது உன் புத்தியில் பதிந்துள்ள பதிவே காண்பவனாகவும் காணுதலாகவும் காணப்படுகின்ற பிரபஞ்சமாகவும் இருக்கின்றதே தவிர மூன்றுமே பொய்கள். இதை நம்ம ஒரு செய்யுள்ள பார்த்தோம், 9 நினைக்கிறேன். இரட்டைகள் முப்பூடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார் அப்படின்னு வந்து பகவான் ரமண மகரிஷி இதே செய்யுள்ள பார்த்துன்னு வந்தோம். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்போம், இரட்டை உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள் மூன்று விதங்களாகத்தான் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கிட்ட விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மனசுல விரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய கர்மங்களாக வெளிப்படுகின்றது, எல்லா விதத்திலையும் முப்படிகள், இரட்டைகள் முப்படிகள். இது எதை பற்றி கூட எழுகின்றதுன்னு, கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரை கான் அப்படின்னா என்ன? கம்ப்ளீட் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல்,
இங்கு பார்ப்பவனோட என் கண் மூலமாக என் கண்ணை பார்க்க வைப்பது என் மனம். எண்ண ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்களை எண்ண ஓட்டங்களாக இருத்தி நானாக அதை பாவிக்க வைத்து அதை செலுத்துவது நான் என்னும் மகந்தை புத்தியில் தோன்றும் உணர்ச்சிகளை நாமாகவே மாற்றி விடுகின்றது. நாம் எழுந்து கொள்வதே அகந்தையினால்தான், தலை எழுந்து அப்படி நிற்பதே அகந்தையினால்தான். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசமோ என்னமோ தலை கூட நிற்காது, இந்த பக்கம் சாயும் அந்த பக்கம் சாயும். அது வரைக்கும் வந்து அப்படியே ரெண்டு கையும் கொடுத்துதான் தூக்குவாங்க, பின் கழுத்துல அப்படியே கொடுத்து தான் குழந்தைய தூக்குவாங்க, ரெண்டு இடத்துல கொடுத்து தான் தூக்குவாங்க குழந்தைய. ஏன்னா கழுத்து நிக்காது. கழுத்து நிக்கணும்னா உள்ள வந்து ஏதோ ஒரு சூக்கும சரீரம் நன்றாக விழித்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அந்த விழிப்பு வந்து புலன்கள் மூலமாக வருகிறது. ஒரு 6 மாசம் 7 மாசம் எடுத்தோன்னா தலை நிக்குது. ஏன் நிக்குதுன்னா காட்சி அப்படி ஊன்னிச்சு கவனிக்கணும்னா அப்படி முன்னோக்கி பாவத்தை செலுத்துது, தனக்கு முன்னாடி பாக்குறதுக்கு அப்படி துணியுது. துணியும் பொழுது அது கண்கள் வந்து குத்திட்டு ஒரு க்ஷணம் தான் நிற்கும், அதுல கூட ரொம்ப நேரம் பார்க்காது. யாராவது கூப்பிட்டாங்கன்னா அப்படி பார்க்கும், அந்த பார்க்கறதுக்கு கூட கழுத்து நிற்கணும். ஸோ கழுத்து நீ கழுத்து தான் வந்து அகந்தை இருப்பது. நம்ம இதுல இந்து புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கிரிப்டிக்கலா சொல்லுவாங்க, மறைபொருளா சொல்லுவாங்க. திருப்பார்கடல் என்கின்ற பெரிய பிரபஞ்ச மனத்தை நம்முள் நாம் கடைகிறோம். எப்போ நீங்க காத்தால 1 மணி நேரம் பண்றீங்கல்ல, நைட்டு 1 மணி நேரம் பண்றீங்கல்ல, அப்ப என்ன பண்றீங்க நீங்க? திருப்பார்கடலை காலையில் 1 மணி நேரம் கடைகிறீர்கள். எப்படி கடைகிறீர்கள்? வெறுமனே ஒரு லேசான பார்வை, ஒரு குழந்தை பார்வையை போல உங்க மேலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் கடைதல். உங்ககிட்ட உற்பத்தி ஆற அத்தனையும் பாக்குறீங்க. அந்த கடைதலுக்கு உண்டான பார்வை தான் வந்து மந்திரமலையோ ஏதோ உண்டு. அதுக்கப்புறம் அதை வாசுகின்ற பாம்பு, பாம்பை கயிறா வச்சு தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் என்ன? இரட்டை உணர்ச்சிகள். நம்மளுக்கு இரட்டை உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இரட்டை உணர்ச்சிகளை பிடிச்சுக்கிட்டே நம்ம உள்ள போகணும். இதைதான் திருமூலர் நிறைய கிரிப்டிக்கா பாடியிருப்பார். நிறைய நம்ம இன்டெரக்டாவே போக வேண்டாம், ஏன்னா நேரடியா நான் சயின்ஸ் தெரிஞ்சதுனால இதுக்கெல்லாம் வியாக்கானம் சொல்லியிருந்தா அந்த அருஞ்சொரு பொருள் சொல்றதுக்கே சரியா இருக்கும் டைம். நேரம் நான் கொடுக்கறது வந்து ரா ஜூஸ், நீங்க டைல்யூட் பண்ணி குடிச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளது ஃபாஸ்ட் ட்ராக் தான், ரமண மகரிஷி இது இமிடியட், அதுவே தான் நம்மளதும். ஸ்பான்டேனியஸ் தான் நம்மளது ஞானம். ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் டப்பு டப்பு டப்புன்னு யார் வேணா உள்ள உள்ள உணர்ந்துருவாங்க. சோ காத்தால நீங்க 1 மணி நேரம் பண்றது இரட்டை உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்களா பெருகலாம், இல்லாட்டி இரட்டை உணர்ச்சிகளாவே இருக்கலாம், இல்லாட்டி ஒரு உணர்ச்சி மாத்திரம் பார்க்கற அளவுக்கு நீங்க கூர்மைப்பட்டு இருக்கலாம். அப்படி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் வந்து அந்த பார்வை தான் வந்து கடைகின்றது. எதை கடைகின்றது? பொய்களை கடைகின்றது. இருக்கிறதெல்லாம் பொய். மேல வந்து தண்ணி எடுக்கணும்னா தோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும்ல, மேலே கல் வரும், பாறை வரும், என்னென்னமோ வரும், எல்லாம் போன பிறகுதான் ஏதோ ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்கும் பொழுது ஊத்து வந்து தனியா வர ஆரம்பிக்கும். அத போல இங்க வந்து நிறைய லேயர் லேயரா என்னென்னமோ வாசனைகளை வச்சுக்கிட்டு இருக்கும். உட்காராவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்காக உங்களையே பார்த்துக்கிட்டு உங்க ஒரு உணர்ச்சியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுதான் அது கிடையாது. கடையும் பொழுது அந்த பொது பொது மனத்தை கடையும் பொழுது இதெல்லாம் கிரிப்டிக்கா சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்துதான்? ஆலகால விஷம் வந்துதான். ஆலகால விஷம்னா என்ன? அகந்தே. பார்க்க விடாம பண்ணும், உள்ள அடங்கி இருக்க விடாம பண்ணும். ஏதோ யோசனைகளாக உங்களை வெளியே தள்ளிவிடும். உணர்ச்சி மயமாக எழுந்து போ, அந்த வேலைதான் முக்கியம் உனக்கு அப்படின்னு தள்ளும். உடம்பா மாத்தி, உடம்பாக மாத்தி தள்ளும். உலகத்தில் இருக்கிற பொருளை சத்தியமாக்கும், உலகத்தை சத்தியமாக்கும். அங்கு கிடைக்க போகின்றது, இல்லாட்டி நடக்க போகின்றது, இல்லாட்டி அடைய போகின்றாய் அப்படின்னு என்னென்னவோ அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உன்னை வெளியில் தள்ளிவிடும். இப்படி வெளியில் போகாமல் பாக்கியம் செய்தவர்கள், குருவருளால் பாக்கியம் செய்தவர்கள், சத்சங்க பலம் கொண்டவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? மேற்கொண்டு 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 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளேயே பார்க்க 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 உண்மைதான் வந்தவனும்.
உண்மைக்கு முன்னாடி இந்த ஆலகால விஷம் போன்ற ஆலகால விஷமே வரும். அதை தாங்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதை எது தாங்க முடியும்? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற, அழிக்கும் கடவுள் போல இருக்கிற சிவபெருமானால தான் தாங்க முடியும்ட்டு அந்த ஆலகால விஷத்தை வந்து நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன அதுல கருகி விடுவார்கள். என்ன உலகம் பூரா அகந்தை தாண்ட வந்தான். தேசங்களுக்கு தேசங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு தேசத்தை ஆள்பவர் அகந்தையின் உருவமாகவே இருந்தார்னா அந்த மனுஷங்க மாண்டாங்க. அவருடைய ஆட்சி காலம் பூரா வந்தான். அந்த மக்கள் வந்து அவ்வளவு படாத பாடுபடுவார்கள். அத போல நமக்குள்ள பிளெக்சிபிலிட்டியே இல்லாமல் பிளையபிலிட்டின்னுவாங்க. அதாவது நெகிழ்வு, குழைவு, எதையும் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்கொள்ளுதல், ரெசிஸ்டன்ஸே கேட்டிலேயே போடாம, கேட்டே வச்சுக்காம கேட்டை உடச்சி எறிகிற மாதிரி வச்சுக்கிறது. ஸோ அப்படி வந்து அந்த திருப்பார்கடல்னு சொல்லப்படுற அந்த பொது பிரபஞ்ச மனத்தை கடைந்தவர்கள் நம்ம ரமண மகரிஷி போன்றவர்கள். அந்த கடையும் பொழுது வருகின்றது, முதலில் வருவது ஆலகால விஷம், கடைசியில் அதுக்கப்புறம் வந்து கற்பக விஷம் வரும், ஐராவதம் வரும், அப்புறம் சங்கு வரும், சக்கரம் என்னென்னவோ வரும், திருமாலுக்கு உண்டான இதெல்லாம் வரும், எல்லாம் வந்துட்டு கடைசியில அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை கூட வந்து அமிர்தம்ன்றது என்ன? மரணம் இல்ல பெருவாழ்வு. என்னது இது ஆக்சுவலா? ஒரு பொருளுங்க. ஆழ்ந்த உறக்கம் போல பிரபஞ்சமற்று, தனி நான்களற்று, நம்முடையவைகளற்று ஒரு சத்திய பொருள் இருக்கின்றது. அருமையாக திட்டவட்டமாக இருக்கிறது, இருக்கின்றது. அதனாலதான் இவ்வளவு செய்யுள்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? முக்கியமா தாபம் கொண்டவர்களுக்கு. நம்ம பொதுவில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா கிட்ட நெருங்க விடாம பண்ணிடும். அதை மீறி தொடர்ந்து கேட்கிறவன் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கிறவன். அதுக்கப்புறம் அவன் அப்படியே நெகிழ்வு உருவான், உடைவான், அகந்தை உடையும், அதை தாங்கும் சக்தி வரும், திறன் வரும், எல்லா அனுகிரகம் எல்லாம் வந்து சகலமும் அவங்களுக்கு வந்து சேரும் ஒருமிக்க. ஸோ அப்படி வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆலகால விஷத்தை குடிச்சு அது தொண்டையில மாட்டினதும் அவரை திருநீலகண்டன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் வந்தவுடனே கழுத்து சாஞ்சிடும், உடம்பே சாயிருது இல்லை, ஃபர்ஸ்ட் கழுத்து சாஞ்சு அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு பஸ்ஸில் போகும்பொழுது பார்ப்பீங்க நம்ம மேல சரிஞ்சு சரிஞ்சு உழுவார். எத்தனை நாளா தூங்கலையோ, என்ன கஷ்டப்பட்டாரோ, நம்ம மேல உழுதுதான் தூங்கு தூங்கு தூங்குவார். என்ன பண்ண முடியும்? ஸோ அத போல வந்து லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் மூன்று சரீரங்களா இருக்கிற அந்த தனி மனிதனுடைய அந்த மனிதத்துவத்தையே வந்து அப்படியே சாய்க்கின்ற அளவுக்கு வந்து அந்த தூக்கம் என்பது ஆட்படுத்துகின்றது. ஆனா இதெல்லாம் என்ன? உடம்பாய் தூங்குதல், மனத்துல ஒரு உணர்வு இல்லாமல் தூங்குதல். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பா உழைச்சிருப்பாங்க, உடம்பாவே மாறி இருப்பாங்க. உடம்பா வந்து ஒரு ஆயுதம் போல உபயோகித்து சுத்து சுத்துன்னு சுத்துறது, பணத்துக்கோசரமோ எதுக்கோசரமோ படிப்புக்கோசரமோ எல்லாமுமே மோட்டிவ் மேலிட்டு எல்லா மோட்டிவ்களும் வந்து அகந்தை அப்படி நிக்க வைக்குது. நின்று நின்று இப்ப அஞ்சு புலன்கள் மூலமாக உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு டயர்டாயி முடியல விழுந்துருது. ஸோ அந்த மாதிரி முதலில் உடலில் நிற்கும் இடம் வந்து கழுத்து தான். அதனாலதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வந்த உடனே கழுத்து திரும்ப ஆரம்பிச்சிருவோம், இப்படி இப்படி பொருள ஆரம்பிச்சிருவோம் ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து. அதே மாதிரி நீங்க வந்து நல்ல சமாதியில நீங்க உட்காந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு உணர்ச்சியை நல்லா துல்லியமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கே வரும், கடல் ஒரு ஜர்க்கை வரும். என்னன்னா அழுந்தி இருந்த வாசனைகள் எல்லாம் வந்து அப்படியே உடம்பு மூலமா தான் வெளில போறது. அது எவ்வளோ அழுத்தி வைக்கப்பட்டதோ, எவ்வளோ ப்ரெஷர் கொண்டதோ அப்படி ஜர்க்கா வரும். சில சமயம் இந்த ஜர்க்கெல்லாம் போயிட்டு சாந்தமாகவே அகந்தைன்றது வந்து கரைஞ்சு 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 வந்து, ஏன்னா தேகம்ன்றதே போய் அகந்தை அடியோட போய் உலகம் இதனால கற்பிக்கப்பட்ட உலகமும் அடியோட போய் இது எல்லாம் கடக்கிறது தான். நம்ம வந்து கடக்கும் பொழுதே உண்மை பொருளாகவே நாம் மாறிக்கொண்டிருப்போம். நாம்னு பன்மையில சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா அது பொதுவாகவே இருந்து கொண்டிருக்கு. அதில் தான் இந்த பொய்களும் வந்து தனித்தனி வேகம் கொண்ட வாசனைகள் கொண்ட சித்தத்தை மறைத்து இதற்கெல்லாம் ஆட்பட விடாமல் செய்து கொண்டிருக்கேன். இப்ப வந்து இதனுடைய இந்த உலகத்தினுடைய அந்த உண்மையை பத்தி தான் வந்து பகவான் வந்து உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் உணர்ந்தவன்றவன் வந்து உலகத்தை எப்படி பார்க்கலாம், உணராதவர்கள் எப்படி உலகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இதை தான் வந்து இப்ப வந்து பகவான் வந்து சொல்றாரு இந்த பாட்டுல. நேரடியாக பாட்டிற்கு சென்று விடுவான். 18வது பாட்டு உள்ளது 40.
உலகு உண்மையாகும் உணர்வில்லார்க்கு உள்ளார்க்கு உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் வேதம் இவர்க்கெண். உணர்வு இல்லார்க்கு உணர்வு இல்லார்க்கு, அது என்ன உணர்வு? என்ன உணர்வு? ஒரே ஒரு வஸ்துதான் இருக்கு, கன்ஃபியூஷனே கிடையாது. நீங்க வந்து டென்த் முடிச்ச உடனேதான் லெவன்த்ல இருந்து வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், எது மேஜரா போடலாம், நம்ம சயின்ஸுக்கு போடலாமா, காமர்ஸுக்கு போடலாமா, கம்ப்யூட்டருக்கு போடலாமா, வேற ஏதாவது ஸ்பெஷலைஸ்டா பிசிக்ஸுக்கு போகலாமா, கெமிஸ்ட்ரிக்கு போகலாமா, என்னென்னவோ அது வரைக்கும் சாய்ஸ் இல்லாத மாதிரி ஒட்டு மொத்தமா போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. தனக்குள்ள பாக்குறவனுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, இமிடியட்டா இருக்கிறது உண்மை உணர்வு. நம்ம கிட்ட தோன்றதெல்லாம் என்ன? உணர்ச்சிகள், உணர்ச்சிகள். சந்தோஷ உணர்ச்சி, கோப உணர்ச்சி, விரக்தி உணர்ச்சி, காதல் உணர்ச்சி, மோக உணர்ச்சி, அருவறுப்பு உணர்ச்சி, சிருங்கார உணர்ச்சி, நகைச்சுவை உணர்ச்சி, எல்லாம் உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் வந்து 9 x எவ்வளவுனா போட்டு உலகத்துல தினமும் நியூஸ் பேப்பர்ல வருது பாத்தீங்களா? அது இப்போ நியூஸ் பேப்பரும் கிடையாது, எல்லாம் வந்து ஃபுல்லா டிவி நியூஸ். நடக்கிற அத்தனை சம்பவங்களும் பாத்தீங்கன்னா, எல்லா சினிமாக்களும் பாத்தீங்கன்னா, எல்லா கதை புஸ்தகங்களும் பாத்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய உணர்ச்சிகள் அவனை தனி ஆளாக வைத்து போட்ட ஆட்டங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிக்கிறது எல்லாம் போஸ்ட்மார்ட்டம், எல்லாம் முடிக்கப்பட்ட வசதி. பழசு பிசிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கூட பழசுப்பா, நீ புதுசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, காசுக்கோசரம் அது புதுசுன்னு சொல்லி விற்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. கெமிஸ்ட்ரி புதுசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், புதுசே இல்லை. எழுந்துண்டு நீயே புதுசு இல்லப்பா, அப்ப எப்படி வந்து நீ படிக்கிற சப்ஜெக்ட் புதுசாயிடும்? 2020 வந்துடுச்சுன்னா 2019-50 இருந்த தண்ணியினுடைய எல்லாம் இதெல்லாம் மாறிப்போச்சா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறிப்போச்சா? பஞ்சபூதங்களுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறிப்போச்சா? ஆப்ஜெக்டிவா தெம்படுற அத்தனையினுடைய உயிரினங்களா இருக்கட்டும், எல்லாம் எல்லாத்தினுடைய ரசவாதங்கள் எல்லாமே மாறிப்போச்சா? எதுவுமே மாறல, எல்லாம் ரிப்பீட், ரீசைக்கிள்டு, ரிவால்விங், த சேம் சைக்கிள், பிறப்பு இறப்பு சைக்கிள். எல்லாம் வந்து பிறப்பு இறப்புன்றதே உணர்ச்சி. அந்த உணர்ச்சியாக இவைகளை பதித்து வைத்துக் கொண்டிருப்பது மனம் என்னும் பொய்யன், பிரபஞ்ச மனம் என்னும் பொய்யன். அந்த பிரபஞ்ச மனம்தான் வந்து உலகமாவே இருக்கு, பிரபஞ்சமாவே இருக்கு. இங்க உணர்வு இல்லாதவர்கள்னா என்ன அர்த்தம்? மெய் உணர்வு, நிஜமா இருப்பது ஒரு உணர்வு. ஒரு உணர்வை பார்க்கறது ரொம்ப ஈஸி, பல உணர்ச்சிகளாக இருக்கிற நிறைய சப்ஜெக்ட் மூலமா இந்த உலக போராட்டத்துக்குள்ள குதிக்கிறது வந்து அறியாமையோட உச்சம். பண்ணக்கூடாதுன்னே சொல்லல, இந்த உலகம் கோட்டை விட்டது அட்லீஸ்ட் இப்பவாவது வந்து இமிடியட்டாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் சொல்கின்றேன். என்ன ஆதங்கம்? உடனடியாக உன்னைப்பார், இத்தருணத்திலிருந்து உன்னையேப்பார், உணர்ச்சிகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை பார், அவன் எவன் என அவன் எவன் என கவனி. அவன் என்பது லேசுப்பட்ட விஷயம் அல்ல. 14 பில்லியன் வருடங்களாக உருண்டோடி கொண்டிருக்கும் ஒரு சேலை போல, பெரிய ஷீட் போல இருக்கு. சேலை எப்படி இருக்கு? ஈஸா இருக்குல்ல? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்பேஸ். இதெல்லாம் வந்து நம்ம இப்ப நீங்க கேட்கும் பொழுதும் சரி, நீங்க இந்த சயின்ஸே நீங்க படிச்சிருந்தாலும் சரி, குவாண்டம் பிசிக்ஸ்ல படிச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி காஸ்மாலஜியில படிச்சிருந்தாலும் சரி, அப்பவே உங்களுக்கு என்ன அந்நியமா தோன்றி கொண்டு இருக்கிறது? அந்நியமே கிடையாது, நீங்களே அது, நீங்களே ஸ்பேஸ். நீங்க உணரவில்லையானால் ஸ்பேஸ். அதத்தான் முதல்ல இல்லையா ஆரம்பிக்கிறார், உலகு உண்மையாகும்
யாருக்கு? உண்மையான உணர்வை பத்தி உணராதவர்கள். உண்மையான உணர்வு என்ன? நீன்ற நான் உதிக்கும் இடம், 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 அது உனக்குள்ளதான் இருந்தாகணும். நீன்னு நான் உதிக்கிற இடம் வந்து உங்க அம்மா வயிறு இல்லை, நீ கருவுற்ற உன் தாயின் வயிறு இல்லை, கர்ப்பம் இல்லை. நீன்றது நீ, இப்போ நீயாக ஏதோ ஒரு மையம் கொண்டிருக்கு இல்லையா, அந்த மையம் வந்து ஹிருதயம்னு வாங்க, அதுதான் ஆன்மீக ஹிருதயம். உங்களுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் நீங்களாக பாவிக்கப்படுகின்ற ஒரு மையம் இருக்குல்ல, ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் ஹிருதயம், ஆன்மீக ஹிருதயம். அதுதான் என்ன பண்ணுது, ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே ஒரே உண்மை, ஒரே உண்மையான ஹிருதயம், இதுவும் அதே தான், அந்த இடத்துல போய் ஆக்சுவலா அடங்குது. நாம் எல்லாரும் எங்க இருக்கோம் ஆழ்ந்த உறக்கத்துல? ஆன்மீக இருக்கு ஹிருதயத்துல அப்படியே இறைவனாகவே துளங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கே எப்படி பிச்சைக்காரர்களாக நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம்ன்றதுதான் இந்த மொத்த சயின்ஸே. இந்த உண்மை உணர்வு இல்லாதவர்களுக்கு உலகம் உண்மையாகும். உலக உண்மை, உண்மையான உணர்வை பற்றிய உணருதல், பார்த்தல், நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆர்வமாக, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து அமைதி கிடைத்திருக்கும், சாந்தம் கிடைத்திருக்கும், அந்த ஹிருதய மையத்தை நோக்கி நோக்கி சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க, வேற ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. மீதி அன்றாட வாழ்க்கையில எல்லாம் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட யதார்த்தமாக வந்த கர்மாக்களினால், கடமைகள், பொறுப்புகள், கதாபாத்திரங்கள் அதெல்லாம் இருந்திருந்தாலும் மையம் வந்து இதை நோக்கியே சென்று கொண்டிருந்திருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இதெல்லாம் கேட்கிறவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். ஸோ இது வந்து நீங்க உணர்வை நோக்கி போறீங்க, உணர்வு நோக்கி போக போக என்ன ஆகும்னா அது ஒண்ணுதான் இருக்கு. இங்க உணர்ச்சி மயமாக உணர்வு இல்லாருக்கு வந்து உணர்ச்சிகள், என்ன உணர்ச்சிகள்? உடல் உணர்ச்சிகள், காலத்தில் பதட்டம், காலத்தில் எதிர்பார்ப்பு, காலத்தில் விரக்தி, காலத்தில் ஏமாற்றம், வாழ்பவர்களாக தங்களை நினைத்து கொள்ளுதல், பொறுப்பு, கடன் சுமப்பவர்கள், கடமைகளை சுமந்து கொண்டு பொறுப்பை சுமப்பவர்கள் போல இருப்பவர்கள். இங்க ஞானிக்கு வந்து ஒண்ணுமே இருக்க மாட்டான், இங்க இருக்க மாட்டான், உணர்வு எங்க இருக்கும் அங்கதான் இருப்பான். அந்த உணர்வு வந்து இவங்கிட்ட வந்து உணர்ச்சியா வடிவம் எடுக்கவே எடுக்காது, என்ன ஓட்டமா மாறவே மாறாது. எப்படி தாங்க நடக்கும், நாங்கள்லாம் சாப்பிடுறோம், நாங்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறோம், எப்படியோ அது நடத்தும், எப்படியோ நடத்தும், அது ஒன்றுதான் இருக்குன்றதுன்றத வந்து சாய்ஸ்ல வந்து, ஐயோ சரி இந்த சைடு போலாமா அந்த சைடு போலாமா, இந்த கட்சியில இருந்தா தான் நம்ம இது கிடைக்கும், ஏதாவது சீட்டாவது கிடைக்கும், ஒரு இதுவாது கிடைக்கும், ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், ஜெயிக்கிற கட்சியா இருக்கும் இது, இல்லாட்டி அது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா எதிர்கட்சியா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பணம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும், இப்படி இப்படின்னு சாய்ஸ் இருக்கிற மாதிரி கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், என்ன? உணர்வு ஒன்றுதான் சத்தியம், உணர்வு ஒன்றுதான் சத்பொருள், உணர்வு ஒன்றுதான் பேரறிவு பொருள், உணர்வு ஒன்றுதான் உணர்வு பொருளே. அப்படின்னா என்ன, இவன் உடம்பு உலகம்லாம் வந்து நிழல், நிறைய ஜெராக்ஸ், கடைசி லெவல் மக்களான ஜெராக்ஸ் தான் வந்து உலகம், உலகத்துக்கு இருப்பே இல்லை, உலகத்துக்கு அழியோட இருப்பு கிடையாதுங்க. நம்மளுக்கு 6:30 ஆனா அப்படியே சத்சங்கத்துக்கு பத பதப்பெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கோ உரைக்கிற மாதிரி பாவம் கூட கிடையாது. என்ன என்னதான் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு குழந்தை பிளேபர் பண்றது இல்ல, தனக்குத்தானே ரசிச்சுட்டு இருக்குல்ல, ஒரு குயில் கூவிக்கிட்டு இருக்குல்ல, அவ்வளவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய புரிதலுக்கு பேசப்படலை, உங்களுடைய அறிதல் தெரிதலுக்கு பேசவே படலை. ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வாழ்க்கையே கரைச்சு கொடுத்து இது பேசப்பட்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு திரிக்க வேண்டியது வந்து உங்களுக்கு உங்க உணர்வை போய் அதை தாக்கும். ராவா இருக்கே இது, வெறும் சத்திய பொருளாவே இருக்க, அதை விட்டு நீங்காம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உணர்வு மாத்திரம் தானே பேசுறாரு, அருமை பெருமை எதையுமே பாராட்டவும் இல்லை,
நிராகரிக்கவும் இல்லை, எதுவுமே செய்ய மாட்டேன். இல்லாதத நீ பேசுறதுக்கே இல்லப்பா. உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு சிலபஸ்ல எடுத்த உடனே அவங்க சொல்லிடுறாங்க, இந்த கடைசி 10 லெசன் 5 லெசன் வந்து விட்டுருங்க, இட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் திஸ் இயர் கரிக்குலம் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த சைடை திறந்து கூட பார்க்க மாட்டீங்கல்ல. கிடுகிடுகிடுன்னு 20 சாப்டர் என்னவோ அதை படிக்க ஆரம்பிப்பீங்கல்ல, அதாவது விறுவிறுன்னு படிக்கணும்னு ஆசை கொண்டுவேன். அதை போல ஞானிக்கு என்ன, கம்ப்ளீட்டா உலகம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், இல்லவே இல்லைப்பா. ரமண மகரிஷிக்கு செப்டம்பர் 1, 1896 வீரமா வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து அப்பா வந்துட்டேன்பான்னு திருவண்ணாமலைக்கு வந்து நேரடியாக கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பிரம்மாண்டமான, அது எத்தனை கற்ப கோடி வருஷமா என்ன உணர்வோ ஏதோ, ஆனா அறுதியிட்டு அந்த நாள் ஒரு மகிமை பொருந்திய நாளா முடிச்சு ஒரு 16 வயசு பையன் கம்ப்ளீட்டா ஞான புலன்களும் இல்லை, தனி உடலும் இல்லை, தனி உயிரும் இல்லை, அப்படியே போய் அந்த பாதாள லிங்கத்தை அருணாச்சல சொல்றது. நம்ம அப்படி போல அவ்வளவுதான். இங்க இதை உடனே வந்து இதை வந்து குறை சொல்லவும் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் பொறுமை வேண்டியதா இருந்தது நமக்கு. இந்த பிரச்சனைகள், இந்த பொறுப்புகள், இந்த கடமைகள், அந்த ஒரு க்ஷணம் ஒரு கடமை வந்து நம்மளால விட்டதுன்றதே கிடையாது. எல்லா கடமைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. என்னென்ன வேலை அது இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மும் கடைசியில ஃபில் அப் பண்ண பிறகு தானே ஃபிளைட்ல ஏற விடுறாங்க, விசா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த மார்க் வந்து விழுது. இகலோகத்துக்கு எவ்வளவு போட்டி போடுறோம், அத போல வந்து இங்க வந்து அப்படி தனியாக ஏகாந்தம் கிடைக்கலன்னா கூட கிடைச்சதுல உண்மை பொருள் இது, எல்லாத்துலேயும் உண்மை பொருள் இது. இன்னும் கஷ்டம், அப்படித்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு அது நன்றாக சுட்டி காண்பித்தது உலகத்துக்கே, பிரபஞ்சமே இல்லப்பா. 16 வயசு பையனுக்கு கண்ணை திறந்து காலையில் எழுந்து தினம் தினம் செய்ய வேண்டிய உடற்கடமைகள், நித்திய கடமைகள், நித்திய நியமங்கள் அப்படின்றது கூட இந்த பிரபஞ்சமும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் விவகரிக்கின்ற இந்த வெங்கடராமன் அப்படின்ற இந்த பையனும் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. This is out of context because it is not real. It is unreal. யார் சொல்லுவாங்க உலகம் அசத்தியம் பொய்? எடுத்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் என்னங்க, உலகு உண்மையாகும். யாருக்கு? மெய்ப்பொருளை காணாதவன். இல்லாட்டி அவன் ரெண்டு கட்டான இருக்க முடியாது இல்லைங்க. அதுவும் இருக்கு, கடவுளும் இருக்காருங்க, உலகமும் இருக்குங்க. நான் கொஞ்சம் இந்த இந்த சைட்ல இருக்கேங்க, இது 60%ல இருக்கேன், அதில் 40% வந்து கடவுள் கிட்ட வந்துட்டு இருக்கேன். இது 60% நம்மளை பிடிச்சி இழுக்குது, பர்சன்டேஜே கிடையாது, உண்மையில இல்லவே இல்லை. அப்படித்தானே இருந்தாரு. அப்படி இருந்துதான் காமிக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லை. அப்புறம் கண்ணை திறந்து தான் வாழ்ந்தார், சகஜமா தான் வாழ்ந்தார், சகஜமா தான் தூங்கினார், சகஜமா தான் காரியங்களை பண்ணார், சகஜமா தான் குளிச்சார், எல்லாம் பண்ணார். அந்த முதல் 3-4 வருடங்கள்ல அவ்வளோ ஒரே மெய் மறந்துன்னா உடல் மறந்து, தனி உணர்ச்சிகளை மறந்து, தனி மனிதன்றதையே மறந்து, மறந்துன்றது இல்லை. தட் பிலாங்ஸ் டு திஸ் வேர்ல்ட், திஸ் வேர்ல்ட் இட் செல்ஃப் இஸ் அன்ரியல். பச்சை பொய் அப்படின்றது விசாரத்துல முடிஞ்ச பிறகுதான் வந்து உலகு உண்மையாவது உணர்வு, இந்த மாதிரி உணர்வு இல்லாதவர்களுக்கு இது உண்மையாயிடும், உணர்ந்தாருக்கு உலகமே இல்லை, அந்த சப்ஜெக்டே இல்லை. உலகத்தில் உடல் இருந்து கொண்டு இருந்தது பகவான் வெங்கடரமணனோடு, ஆனால் தான் என்ற வஸ்துக்குள்ள இது ஒரு காணல் நீருக்கு கூட பெயராது. தன்னுடைய பௌதிக உடலும் தன்னுடைய பௌதிக சுட்டறிவு சூக்கும சரீரங்களும் அகந்தையும் பிரபஞ்சமும் ஒரு சேர பொய்க்கூட்டம் தினம் தினம் வந்து போய் கொண்டிருக்கின்றதுன்றதுக்கு அப்புறம் என்ன பண்றதுக்கு இருக்கு? அப்புறம் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஈஸின்னா என்ன? அவர் பாங்கில், அவர் சந்நிதியில்,
அத போல இந்த சத்சங்க சந்நிதியில் வாழ்பவர்களுக்கு மிக மிக சுலபம்லாம் சொல்ல வேண்டாம், இதுதான் வாழ்க்கை. 24/7 என்னவா இருக்கும்? உணர்ச்சிகளை கடந்த இருப்புல இருக்கும், எண்ணங்களை கடந்த, நாமரூபங்களை கடந்த, உடலை கடந்த ஏதோ உணத்துல இருப்போம். அதுக்கு பெயரே வேண்டாம், பெயரே வேண்டாம். ஆனா அறுதியிட்டு இன்பமயமாய் ஆனந்தமயமாய் சத்திய பொருளாய் நீங்காத வஸ்துவாய் இந்த உடலை கண்ணாடியில நில கண்ணாடியில பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதையுமே பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதெல்லாம் ஒப்புக்கு, அவைகள் எல்லாம் கூட நிறைவேற்றப்படும். ஏன், என்னவோ கர்மங்கள் இருந்தனா நிறைவேற்றட்டும், இல்லாட்டி அதை பத்தி யார் கவலைப்படுவதுக்கு யார் இருக்காங்க? அப்படி அது நடத்து விற்கிறது அந்த பொருள். ஏன்னா இது பொய் பொருள். அதனால எடுத்த எடுப்பிலே உலக உண்மையாகும். யாருக்கு? உணர்விலா இருக்கு. உணர்வு உள்ளாருக்கு உலகளவாம் உண்மை உணராருக்கு. உள்ளாருக்கு உண்மையை உணர்ந்த ஞானிகளுக்கும், உணர்வு இல்லாருக்கு உண்மை உணர்வு இல்லாத அஞ்ஞானிகளுக்கும், உண்மையை உணர்ந்த ஞானிகளுக்கும் உலகமானது சத்திய வஸ்துவே ஆகும். சத்திய வஸ்துவாகாது ஞானி. அதான் இவங்கெல்லாம் புழிப்புரை வந்து கொஞ்சம் உலகு உண்மை ஆகும்னா என்ன, உலகு வந்து காணல் நீர், காணல் நீர் டெம்பரரியா தெரியும்ன்றது ஞானிக்கு தெரியும். உலகம் தெரியும், இல்லாத உலகம் அது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டே இருக்கும். அவருக்கு விசார பார்வையிலேயே இருந்து கொண்டிருப்பார். அப்புறம் தன்னிலையிலே விசார பார்வையினால் குதிர்ந்த தன்னுடைய ஆன்ம உணர்வுலயே இருந்திருக்கிறதுனால பசிக்கும், உணவு பரிமாறப்படும், சாப்பிடுவார். சாப்பிடுற தன்னுடைய உடலும் சாப்பிடப்பட்ட அந்த உணவும் ரெண்டுமே உண்மை பொருட்கள் அல்ல, எதுவுமே உண்மை பொருட்கள் அல்ல. சாப்பிட வேண்டாமா, குளிக்க வேண்டாமா, அப்படியே இருந்துடலாமா, இப்படியே இருந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாத அளவுக்கு அது கேள்விகள்லயே உங்களுடைய பரபரப்பு, உங்களுடைய ஜீவத்துவம் வந்து ஆங்ஷியஸா இருக்குன்னு தெரியும். என்னவோ தப்பு நடக்க போகுது, குளிக்கலன்னா தப்பு நடக்க போகுது, சாப்பிடலன்னா என்னமோ உழுந்துரு போறோம், பொறுப்புகள் எல்லாம் சுமக்கலன்னா அதுதான் கியூல நிக்கிதே. இந்த கார்ட்ஸை வச்சு லைனா கட்டுவாங்கல்ல, ஒரு 10 ரோவோ 20 ரோவோ நிறைய 100,000 கார்டை வச்சு கட்டினாங்கன்னா ஒரு கார்டு அங்கே விழ ஆரம்பிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் கடைசி கார்டு வரைக்கும் வந்து விழ போகுது இல்லை, 10வது லைன்ல. அதை போல இங்கே அடுக்கு தொடர் போல தொடர்ந்து கர்மங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கர்மங்களினால் உலகத்தினுடைய சத்தியத்தன்மையை உணரும்படியான உணர்ச்சிகள் நம்ம கிட்ட உதிச்சுக்கிட்டே இருக்குமே, உணர்ச்சி உதிக்கும் இடத்தை பார்த்தா உலகம் இல்லை. அதனால்தான் இந்த பொழிப்புறையை முழுமையாக என்னால் வந்து தொடர முடியவில்லை. இவர்களுடைய பொழிப்புறை வேற மாதிரியா இருக்கிறது. ஏன்னா உண்மையை உணர்ந்தால் அது வேறு. அதனால இது படிச்சுட்டு அது இல்லைன்றதையாவது நான் சொல்லித்தான் ஆகணும். உண்மை பொருளை உணராத அஞ்ஞானிகளுக்கும், உண்மையை உணர்ந்த ஞானிகளுக்கும் உலகமானது சத்தியமே ஆகும். நோ, இது அசத்தியம். அசத்தியம்ன்ற சத்தியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் இது ஒண்ணுத்த தவிர அவனுக்கு சாய்ஸே கிடையாது. இது ஒண்ணுத்த தவிர தன்னுடைய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளுக்கு ஏத்த சௌகரியங்களா இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்குதா சரி, இது இல்லைன்னா அதையாவது கொடுங்க, அது இல்லைன்னா அதையாவது கொடுங்க, கிரேடேஷன்ஸ் வேற இருக்கும், காம்ப்ரமைசஸ் வேற இருக்கும். ஏன்னா எல்லாருமே உயிரினுடைய ஆங்ஸைட்டி, எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன உயிரினுடைய ஆங்ஸைட்டி. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிரும் உலகமும் ரெண்டுமே போயிங்க ஞானிக்கு. நல்ல வேளை இந்த பொழிப்புறையெல்லாம் படிச்சு நம்ம வந்து இன்னும் கிளாரிட்டியை வந்து நல்லா கொடுத்தாகணும். இது வந்து இதை இப்படியே ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள் அல்ல. ரெண்டு சத்தியம் கிடையாது ஞானிக்கு, சத்தியம் கிடையாது ஞானிக்கு. தெரியும், நல்லா தெரியும். இவன் நம்பிக்கொண்டிருக்கின்றான், மண்குதிரையை நம்பி இவன் ஆற்றில் இறங்குகிறான், வாழ்க்கின்ற ஆற்றில் இறங்குகிறான். ஏன்னா அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, அதுவும் இங்க அடக்கம். அந்த மறைப்பும் வாசனை, அவனுக்கு மறைப்பாக இருக்கின்ற மனமும் அந்த உணர்ச்சிகளும் இவருக்கு தெளிவாக பாடம் போதித்து உணர்ந்துட்டார், முடிச்சுட்டார், முடித்தவர்.
என்ன பண்றாங்க, ஹையஸ்ட் படிப்புக்கு என்ன பண்றாங்க, பிஹெச்டிக்கு கைடுன்னு ஒருத்தர் அலாட் பண்றாங்க. அவர் ஏற்கனவே அவர் பிஹெச்டி பண்ணிருக்கணும், அந்த துறையில பொதுவா பண்ணிருப்பாரு. நீங்க அந்த துறையிலேயே ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் நீங்க எடுப்பீங்க, அப்ப அவரை உங்களுக்கு கைடா போடுவாங்க. சும்மா அப்படி கொடுப்பாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், ஓவரால தெரியும், சரி நீங்க போற ரூட்டும் சரின்னு தெரியும். கடைசியா பயோவாஸ் வச்சு அதை வச்சு உங்களுக்கு பிஹெச்டி அவார்ட் பண்ணுவாங்க. இங்க ஞானின்றவர் என்ன, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே பிஹெச்டி பண்ணி முடிச்சவர். அது ஒரு எறும்பு உணர்ச்சியும் தெரியும், தனி மனிதனுடைய உணர்ச்சியும் தெரியும். இதுல இவங்க சொல்லுவது வந்து உலக உண்மையாகும் உணர்வில்லாருக்கு உள்ளாருக்கு. உள்ளார்ன்றவர் வந்து தன்னை எறிந்த ஞானிக்கு வந்து உலகனோட உண்மை எப்படி பொருள்ல பொருளே இல்லைன்னு தெரியும். நம்ம ஓயாம சொல்லுவோம்ல, விஷயத்துல விஷயமே இல்லப்பா. ஏங்க இப்ப வந்து ஒரு டைமுங்க, 6:30 7:30 அப்படின்னு டைம் இல்லைன்றது நல்லா தெரியும் ஞானிக்கு. 2020 கிடையாதுன்னு தெரியும், உண்மையில கிடையாது இல்ல. ஆழ்ந்த உலகத்துல எப்படி இருக்கு, 2020 வென்ஸ்டே அன்னைக்கு நீங்க போய் படுக்க போறீங்களா, மே மாசம் 27 நைட்டு போய் மிட் நைட் போய் தூங்க போறீங்களா, அங்க என்ன உணர்வு இருக்கு? அது உண்மையை உணர்ந்த உணர்வு. அப்படின்னா அப்படி எழுந்துக்கிறவர் எப்படி எழுந்துப்பாரு, இருக்கும் இல்ல இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கும், இருக்கு ஆனா இல்லவே இல்லை. ஆனா உண்மையில் இருப்பது எது, அது ஒன்று இருக்கும். உண்மையில் அங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது. இங்க இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கே தவிர இது காணல் நீர், பிரபஞ்சம் காணல் நீர். நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம வந்து நம்மளா அசியம் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாம் என்ன, உறவுகள் மூலமாக கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியில பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. பட் உண்மையில் உணர்ச்சியே போய் இன்னும் பொழுது கதாபாத்திரங்கள் எப்படி மெய்யாகும், கதாபாத்திரங்கள் கொண்ட இந்த உலகத்துல இந்த சமூகத்துல இந்த குடும்பம் எப்படி மெய்யாகும். சோ அடிப்படையில தனி மனிதனுக்கு உண்டான உணர்ச்சி உற்பத்தி ஆற இடத்துல அவனே இல்லாதப்போ அவனே ஒரு காணல் நீர் தோற்றம், மொமெண்ட் டு மொமெண்ட் மாறிக்கிட்டு இருக்கான். உண்மையும் இல்லை, மாறிக்கிட்டு இருக்கிறதுனால உண்மை இல்லை, இல்லை உண்மையே இல்லை, அதனாலதான் மாறுதல் நடந்துகிட்டு இருக்கு. மாறாத பொருள் எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அவனை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு அது இருக்கு, பிரபஞ்சத்தையும் அவனையும் மைனஸ் பண்ணிடுது. எதெல்லாம் மாறுகின்றதோ, எவைகளுக்கெல்லாம் சத்தியத்தன்மை இல்லையோ, சத்தியத்தன்மை இல்லாதவைகளை அழித்து விட்டு தான் தானாக அங்கு ஜொலித்துக் கொண்டிருக்க, அவ்வளவே ஞானம். அப்படித்தான் பகவானுடைய அந்த செய்யுள் போகின்றது. ஆனால் உண்மை பொருளை உணராத அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருளானது காணக்கூடிய உலகின் அளவே ஆகும். அடுத்த ஸ்டேஜ் சொல்றார், காணக்கூடிய அளவே ஆகும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க உணர்ச்சியே தான் அவங்க உடம்பாகவும் அவங்களுடைய நானாகவும், என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய கார், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய படிப்பு, எனக்கு புத்தி என்னவோ மறந்து போறேன், எனக்கு வந்து ஞாபகம் குறைஞ்சிருந்து வருது, அப்படி இப்படின்னு எல்லா தன்னையே செதுக்கி ஆப்ஜெக்ட்ஸ் வழியா தன்னை பார்த்து இந்த அளவுக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த அளவுக்கு தான் எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, இந்த அளவுக்கு தான் என் பொண்ணு நல்லபடியா இது பண்றா பாஸ் பண்ணிட்டு வரா அப்படின்ட்டு ஏற்ற தாழ்வுகள் கொண்டது எல்லா எடையெல்லாம் என்ன, இவனுடைய கண்ணளவே, இவனுடைய பார்வை அளவே, இவனுடைய கணித்தல்கள் அளவே, இவனுடைய எடை போடுதல்கள் அளவே. இப்படி இவன் உழண்டுகிட்டு இருக்கான், இப்படியேதான் உலகத்தை அவன் வச்சு உற்பத்தி பண்ணிக்கிறான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், நம்ம ஒரு குடும்பத்திலேயே அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகள் ரெண்டு, மொத்தம் 6 பேரும் வந்து அவங்கவுங்க உணர்ச்சிகளுக்கு ஏத்த அளவுக்கு அந்த ஞான புலன்கள் வழியாகவும் அந்த உடலாகவும் தங்களை பாவித்து அந்த உணர்ச்சிகள் என்ன சத்தியத்தை சொல்கிறதோ, என்ன சத்தியம், அது என்ன புரிஞ்சிருக்கோ, அது என்ன அறிஞ்சிருக்கோ, அது என்ன தெரிஞ்சிருக்கோ, 3 வகையராகவுமே காணல் நீர். ஏன்னா அந்த மாதிரி அவைகளை கற்பனை செய்து கொண்டிருக்கும் அந்த குழந்தையோ, அந்த பெற்றவரோ, அந்த தாத்தாவோ பாட்டியோ அவர்களே அவருடைய நானே கற்பனை. கற்பனையில் புதைந்துள்ள அத்தனை வாசனை திரட்சிகளும் தான் அவர்களுடைய ஒவ்வொரு க்ஷண இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையாகவும், மொத்த பிறவியாகவுமே உலகமாகவும் விவகாரங்களாகவும் கதாபாத்திரங்களாகவும் ஒன்றை ஒன்றை பிணைத்துக் கொண்டு ஊர்வலம் போய்கொண்டிருக்கின்றது, ஒன்றையுமே அறியாமல். அததான் அடுத்த லைன்ல பகவான் சொல்றது, உலகு உண்மையாகும் உணர்வு இல்லாருக்கு உள்ளாருக்கு. உண்மையாகும்,
அவருக்கு வந்து என்ன உண்மை? பச்சை பொய் என்பது உண்மை. உணர்வில்லாதவனுக்கு என்ன உண்மை? உலகம் மத்தனம் தான் உண்மை. அவன் உணர்ச்சி அளவுக்கு உண்மை உலகம் தான் உண்மை. அது அடுத்த லைன். உலகளவாம் உண்மை உணரார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஏற்படுற இன்ப துன்பங்கள் என்ன? அவன் அவனை பத்தி தானே கவலைப்படுறான். அப்படியே எல்லார பத்தியும் பார்த்து என்ன இப்படி போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்களா, இவங்களுக்கு அப்படியா பாக்குறான். இல்ல, நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நானுக்கு தான் ஆரம்பிக்குது. நானுக்கு அப்புறம்தான் என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய மகன் வந்து நானுக்கு அடங்காட்டி, என்னுடைய நானுக்கு அடங்காட்டி நான் என்ன பண்ணுவேன், அவனை வந்து நான் ஆர்பிட்ல இருந்து அவனை தூக்கிடுவேன். எனக்கு அடங்கறவன் என் பிள்ளையா இல்லைன்னா கூட என்ன பண்ணுவேன், அவனை நான் நானுடைய என்னுடைய நானுடைய என்னுடையவா சேர்த்துப்பேன். அவன் என்னுடைய பையன் இல்லைங்க, ஆனா வந்து அவன் என் சொல் பேச்சு கேட்பாங்க, என் பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு பச்சையா வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்? நானுடைய உணர்ச்சி தான் உலகம். அந்த பையனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், என் சொந்த பையனை பத்தி தான் நான் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நான் கூற காரணம் என்ன? நானுக்கு அடங்கணும். நான் ஒரு குருடன். அந்த குருட்டு தன்மை கூட அவனுக்கு தெரியல, ஆனா அந்த குருட்டு அவன் குருடன்றது வந்து ஞானிக்கு தெரியும். எது? எல்லா நான்களும் குருடர்கள். சோ அந்த குருட்டு தன்மை எந்தெந்த அளவுக்கு உணர்ச்சிகள்ல அவங்க வந்து தேங்கி நிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உலகத்துல உலகத்துல கஷ்டம்தான் மாட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிம்மதியே கிடையாது. ஏன்னா நான் வந்து தன்னை வந்து அந்த எண்ணம் கொண்ட அந்த உணர்ச்சி மயமான நாம ரூபம் கொண்ட அந்த பொருளை ஒண்ணுத்தை நிராகரிக்குது, ஒண்ணுத்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்படின்னா அந்த அளவுக்கு தானே அவருக்கு உலகம். சோ அவருக்கு எப்பவும் துன்பம் தான். ஞானிக்கு என்ன? இதுவே பொய்ப்பா. நீ உன் பையன் படுத்துறான், ஆனா வேறொரு பையன் வந்து எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம சுயநலம் மட்டும் உனக்கு உதவி பண்றான் அப்படின்னு மெய் உன்னை அவன் போற்றுவதும் உன்னை தாங்கிக் கொள்வதும் அரவணைப்பதும் உதவிக்கரம் நீட்டுவதும் இதெல்லாம் வச்சு நீ சொல்லிட்டு இருக்கிற உன்னுடைய நான் இந்த அளவுக்கு தான் இது உலகத்தை தன்னுடைய உணர்ச்சிகளா வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த உலகம் உண்மையாயிட்டு இருக்கு. வேற அந்த நானே பொய். அந்த அளவுக்கு சொல்றார் உணர்வு. உணர்வுன்றது வேற, இவங்க உணர்ச்சியோட சேர்த்து கொழிப்பொருள் எழுதிருக்கிறதுனால உணர்ச்சி உணர்ச்சின்னு உணர்ச்சியை வச்சே ஞானியும் பாக்குறாங்க. ஞானி எல்லா உணர்ச்சிகளும் பிரபஞ்ச உணர்ச்சி அத்தனையும், பிரபஞ்ச உணர்ச்சி அத்தனையும் வந்து உங்க ஒவ்வொருத்தரும் நான்லயும் உங்க குறிப்பிட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு அஞ்ஞானம் இருக்கோ அந்த உணர்ச்சியில, அதாவது ஒட்டு மொத்தமா நீங்க உங்களை பொய்யன்னு கண்டுபிடிக்கல இல்ல உங்க நான. அதனால நான் என்னென்னவோ வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதுல எல்லாம் பற்று இருந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் விட முடியாது, அது உங்களை விட்டு அகலாது. அது அகல்வதற்கு தான் உங்களுக்கு சத்சங்கம் வேணும், அது அகல்வதற்கு தான் உங்களுடைய குருவனுடைய துணை வேணும், சதா விசாரம் வேணும், தாபம் வேணும், ஏக்கம் வேணும், சரணாகதி வேணும், பணிவு வேணும். இது எல்லாம் எந்த இடத்துல நடக்கணும்? நான் உதிக்கிற இடமான புத்தி மனம் இது ரெண்டுத்திலயும் அங்கேயே நடக்க ஆரம்பிக்கணும். நினைச்ச உடனே ஐயோ எனக்கு வேண்டியது வந்து இங்க ஆட்டமே வேண்டாம், இந்த ஆட்டத்தை நான் மெய்ப்பிக்க வரவில்லை, ஏன்னா இது மெய்யான ஆட்டமே இல்லை, என் பிறவியே மெய்யானது இல்லை. அப்படி இருந்தாதானங்க ஒரு 16 வயது பையனுக்கு ஒரு மரண அனுபவம் போல ஒண்ணு வந்த உடனே அதுலேருந்து ஒரு கண்டினியூட்டி நேர திருவண்ணாமலைக்கு வந்து அங்க உட்கார்ந்து அப்படியே உடல் பொருள் ஆவி எல்லாம் கடக்கப்பட்டு மெய்ப்பொருளாகவே திகழ்ந்ததில் தானே அடங்கித்து. அதே போலதான் ஆன்ம ஞானம் ஒன்றினால்தான் பொய்யான நானும் இந்த பிரபஞ்சமும் ஒரு சேர விழும், ஒரு சேர விழும். அதற்கு சதா சத்சங்கத்தின் துணை வேண்டும், ஊற வேண்டும். ஒரு சைடு சத்சங்கம், ஒரு சைடு உங்க வாழ்க்கையே உங்களுடைய மனம் ஆர்ப்பரிக்கும் விதத்திலேயே, உலகத்தை கொண்டாடும் விதத்திலேயே, உலகத்தை விரக்தி கொள்ளும் விதத்திலேயே, துறக்க நினைக்கும் விதத்திலேயே, பொறுமும் விதத்திலேயே, அழுக்கும் விதத்திலேயே, பொறுப்புள்ளவர்களாக இருக்கும் விதத்திலேயே, அப்புறம் வேலைகளை எல்லாம் பண்ண திருப்தி கொண்ட விதத்திலேயே எல்லாமுமே போய். ஏன்னா நானே போய், நானே போய். அந்த நானினால் கற்பிக்கப்பட்ட நானினுடைய உணர்ச்சிகள் பதிந்துள்ள பழைய வாசனை உணர்ச்சிகள் அதுதான் வண்டியை ஓட்டுது.
சார்ஜ் கொடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மாதிரி கொடுத்து 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 விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, ஐயோ அங்க என்னமோ கொள்ள போகுதுப்பா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கொள்ள போகுதுப்பா, டார்க் எனர்ஜி கொள்ள போகுதுப்பா, பக்கத்து கிரகம், பக்கத்து கிரகம் எவ்வளோ உங்க ஆயுஸ் இல்ல, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தா கூட அது போய் சேர முடியாது, அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு கிரகம் அங்க எதுமோ கொள்ள போகுது, இவனால அடங்கவும் முடியாது. தினம் தினம் போய் ஸ்பேஸ நோண்டிக்கிட்டு இருக்கிறது, கல்லை நோண்டிக்கிட்டு இருக்குது, மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, எதையாவது ஒண்ணு ஏன்னு வெளியில போயாச்சு. இது மனம் புத்தி அகந்த மூணும் வெளியில தான் இருக்கு, உடம்பா வெளில இருக்கு, உலகமா இருக்கு, உலகமா இருக்கு. இவர்கள் வந்து உணர்வு இல்லாதவர்கள், இவர்கள் உணர்ச்சி கொண்டவர்கள் எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள் மூலமாக புத்தியில் பதிந்துள்ள நான் மூலமாக சனந்தோறும் நாட் ஒன்லி விழிப்பு நிலை பிறவியே. அத போல இங்க எல்லையில்லாத காலம் பொது பிரபஞ்ச மனம் வச்சுக்கிட்டு இருக்கு, உணர்ச்சி மயமா எல்லாம் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஆமா 750 கோடி மக்கள் எக்ஸாக்டா இருக்காங்க வச்சுங்க, 749 கோடியே 99,999,999 மக்கள் வரைக்கும் தான் இருப்பாங்க மனிதர்களே. அதுல பார்சியல் ஞானம்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அறிஞ்சா மொத்தம் வந்து நான்னால நான் பொய்னா நான் அனுபவிக்கின்ற அனுபவிக்க போகின்ற காலம் தேசம் உணர்ச்சிகள் எல்லாமுமே நான் வந்து அந்த வாளை உடைச்சு தனக்கு பின்னால பார்க்க தெரியல முடியல. ஒரு உணர்ந்தவர் தான் இருக்கும் பொழுதுதான் அந்த சாத்தியக்கூறுகள் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கே மலர்கின்றது, மலர்கின்றது. என்ன அறுதிட்டு சொல்கிறார், காண்பவனான நீயே பதிந்துள்ள வாசனைகள் பா. இதுல வந்து இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கிடையாது, 60%, 70%, 30% ஞானம், 99% ஞானம், 1% அஞ்ஞானம் கூட கிடையாது. ஹோட்டல் ஓடும் அப்புறம் ஒரு சனம் தான், ஏன்னா காலத்தில் இல்லை ஞானம், உடம்பு காலத்தில் இருக்கிறது, உணர்ச்சிகள் காலத்துல வெளிப்படுது. காதல் உணர்ச்சி குழந்தைக்கு வந்து 14 வயசு 15 வயசுல இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை. 6 வயசு 7 வயசு குழந்தைகள் ரெண்டும் விளையாடிக்கிட்டு இருக்கு, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும், சோங்கெல்லாம் கிடையாது. குழந்தை பருவத்தில் அடியோட கிடையாது. அப்புறம் நல்லா 75-80 வயசு உடம்பே ஆடி போய் கலந்து போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது, திருப்பி அங்க குழந்தை பருவம் மாதிரி வருது. சோ ஏற்கனவே வந்திருக்கும் பொழுதே போய் அவைகள் ஏன் உண்மைகளாக வருகின்றன, அந்த அளவுக்கு நான் வந்து அவைகளை பாவிக்கின்றது. சோ பாவனையே இவனுடைய வாழ்வும் இவனுடைய பௌதிக உடலும் அதனுடைய உணர்ச்சிகளும் அது விவரிக்கின்ற இந்த உலகமும். சோ ஒரு சேர பொய்க்கூட்டங்கள் எல்லாம் ஒன்னா போய் வைக்கிறதுனால கிளீனா சொல்லிட்டார், பிரபஞ்சம் வந்து உண்மையில் உண்மை இல்லை. யாருக்கு? முழுமையான உண்மையான தன்னை உணர்ந்தவனுக்கு. அப்படி பிரிக்கிறார் அவர், இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிக்கல. இவங்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல பொழிப்புற எழுதிக்கிட்டு இருக்காங்க, இந்த கிரேடேஷன்ல பிரிக்கிறார், அந்த இந்த கிரேடேஷனும் கிடையாது, நிர்தாட்சண்யமா இருப்பார். நீங்க வச்சனாமிரதம் எடுத்து பாருங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் புரியுது, புரியுதா புரிஞ்சுதா, புரியுற விஷயமே இல்லை பாரு அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கிறதாவது அப்படியே நேரம் தெரியுது எனக்குன்னு வரும். எது பொய் பொய்யா தெரியுது, இருக்கிறது என்னன்னே தெரிஞ்சு இருக்கிறதுல நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஞானம்ன்றதுன்னா இருக்கிறதுல நான் இருக்கேன்பா, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோன்னு எழுதினவர்கிட்ட போய் நீ போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஞானம் இன்ஸ்டால்மெண்டா? தைரியம் இருந்தால் உணர்ந்தவனுடைய வாழ் அடை பெரு, வாழும் பொழுதை பெற்றுவிடு அடைய வேண்டியதை உண்மையை. உலகத்தையே நிர்தாட்சியம் என்றார், உலகு உண்மையாகும் அப்படின்னா என்ன, யாருக்கு? உணர்வு இல்லாருக்கு, பாமர மனிதனுக்கு, அஞ்ஞானிக்கு, விஷயமே தெரியாதவன். நானும் சத்தியம் நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு உணர்ச்சியை சத்தியம் நினைச்சிட்டு இருக்கும் இந்த லெவல் கூட இல்லை. நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, அங்க பொருள் தான் சத்தியம், ஐயோ பணம் கணவன் பிடிச்சா கொடுக்க மாட்டேன்ட்டானா, அவ்வளவுதானா அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதான் உயிர் செத்தே போடுவார் ஆற்றுதாக்க. அப்படின்னா என்ன, உலக உணர்ச்சி பண உணர்ச்சி தான் இருக்கு, பண உணர்ச்சியில தான் வாழறார்.
இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு நினைப்பிலேயே வளர்றாரு, நினைப்பே பொய்யும் தெரியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த சைடு பாக்குற அந்த யூடியூப்ல அப்படி பாக்குற ஒரு சைடுக்கு கூட திரும்ப விடாது. திரும்பினவர்கள் பாக்கியவான்கள், தைரியசாலிகள் கூட அவங்க. ஏன்னா ஆன்ம பொருள் தைரியத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கும். லட்சணமே என்ன? ஆன்ம பொருள் சந்நிதிக்கு நீங்க வரீங்கன்னா லட்சணம் என்ன? தைரியம், பயமற்ற தன்மை. இட் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் பயம். தைரியம் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியும், நம்பறதுதான் தெரியும். குழந்தை எப்படி நம்ம கிட்ட ஒப்புவிக்கிறது நம்ம தன்னை, அவ்வளவுதான். அதே போலதான் ஆன்ம ஞானம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உலகமானது சத்திய பொருளா? இந்த சத்திய பொருள் கிடையாது. அஞ்ஞானிக்கு சத்திய பொருள், ஞானிக்கு வந்து சத்திய பொருளா விளங்கல. இரு அவர்கள் இருவர்களின் உணர்வுகள் உணர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் வித்தியாசத்தையும் விளக்கி கட்டலாம். அப்படிலாம் காணல, கிளீனா அவர் சொல்ற உலகம் உண்மையாகும். யாருக்கு? அறியாதவனுக்கு. ஏன்னா அவன் உண்மை, வாழறவன் உண்மை, உண்மை பணம் தேடுறவன் உண்மை. பணம் தேடுறவன் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எப்படி பணம் தேட முடியும்? இவருக்கு உண்மை பொருள் என்னன்னு தெரிஞ்சதுனாலதானே நேர திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு 16 வயசுக்கு. வாதாள லிங்கத்துல இருட்டுல போய் உட்கார்ந்துட்டு எவ்வளவு 6 மாசமோ 4 மாசமோ வாய கொஞ்சோண்டு திறந்து கொஞ்சோண்டு பால், அது உள்ள இப்படி போறதுன்னு ஸ்மரணையே இல்லாம அது கிட்ட குடிச்சிருக்கு. அப்படி வந்து அது ரட்சிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை. இது வேங்கட்ராமன் ரமண மகரிஷி 16 வயசுல. என்ன பொருள், என்ன பொருளை பார்த்திருந்தா அப்படி இது ஏற்படும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதில் இந்த உணர்வே கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் கடவுளே கிடையாது, உள்கடவே கிடையாது. வெளியில அடிச்சுக்கிறது தான் கோவில்ல அந்த இதுக்கு கூட விஐபி இது கிடைக்குமா? எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம், பிரசாதம் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும், எவ்வளவு நிறைய கிடைக்கும், எவ்வளவு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஸ்தூல விஷயங்கள் முதற்கொண்டு கோவில் விஷயங்கள் முதற்கொண்டு இங்க எல்லாம் உலகம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அவர் விளக்கி காமிக்கல, ஒரே அடிச்சு ஒரு கோடு போட்டு காமிக்கிறாரு. உணர்ந்தவனுக்கு உலகம் வந்து பச்சை பொய் என்று உணர்றதுதான் அவனுடைய உணர்வு. உணராதவனுக்கு உலகத்தை தவிர கடவுளும் கிடையாது, ஆன்மா அடியோட கிடையாது. அவனுடைய நான் உணர்ச்சி தான் அவனுக்கு பிரத்யக்ஷமான உலக உண்மை, உலக உண்மை. நம்மளுடைய நான் எல்லாம் நம்ம இப்ப எப்படிங்க அனுபவிக்கிறோம்? ஒரு குழந்தையிலேருந்து நம்ம எப்படி அனுப்பிச்சிடுவோம்? டே நீ கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் சாயந்தரம் உன்னை எங்கேயாவது ஸ்கூட்டர் லைசன் போட்டு வரேன் அப்படின்னு லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா என்ன? அவனுடைய அந்த விளையாட்டு போக்குக்கு வேண்டிய லஞ்சம் கொடுக்குற வெளி உலக உணர்ச்சி அவனுக்கு லஞ்சமா கொடுக்கப்பட்டால் அவன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான். ஒரு அப்பா சொல்றாரு, ஐய அம்மாவுக்கு ஒரு 1 மணி நேரம் ஹெல்ப் பண்ணு, ஓ நான் சாயந்தரம் வந்துட்டு உன்னை எங்கேயாவது அழிச்சின்னு போறேன் 1 மணி நேரம் அப்படின்னு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. என்ன என்ன? உலகம் உண்மையா இருக்கிறதுனால உலகத்தை காமிச்சு அப்பா உலகத்துல மயங்கி இருக்கிறதுனால இப்படி போய்கொண்டு இருக்கிறது. உலகம் உண்மையா? உலகத்தை ஃபர்ஸ்ட் உலகம் உண்மையான்னு காண்பதுக்கு முன்னாடி உண்மையா இருக்கிற உலக உண்மை, ஒருவேளை உலகம் உண்மையா இருந்தா கூட அதை காண்பவன் இங்கிருந்து யார்? அவன் இவன் என்ன உண்மை? இவனோட உண்மை என்ன? உலகத்தினோட உண்மை என்ன? உலகத்திலிருந்து ஒலிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இவனுடைய உண்மை என்ன? ஒலிகளினுடைய உண்மை என்ன? உலக ஒலிகளினுடைய உண்மை என்ன? காட்சிகளினுடைய உண்மை என்ன? சுவைகளினுடைய உண்மை என்ன? இன்பங்களினுடைய உண்மை என்ன? அப்படின்னு எல்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒன்னு அங்கேருந்து இங்க வருதா, இல்லாட்டி இங்கேருந்து அங்க வருதா? பௌதிக விஞ்ஞானம் பூரா வெளியில தான் இருக்கு, கரெக்டா? ஏபிசிடில இருந்து எல்லாம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அது ஒரு பாஷையை கத்துக்கிறதுக்கு உண்டான லாங்குவேஜ். அது வெளியே தான் அந்த பாஷை மூலமா அந்த சயின்சஸை கத்துக்கலாம். எல்லாம் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ். ஆப்ஜெக்ட்லயா இருக்கு? ஆப்ஜெக்டே கிடையாதுப்பா. மெயின் ஞானம்னா என்ன? உண்மை பற்றிய ஞானம், தன்னை பற்றிய ஞானம். தன்னை பற்றிய ஞானத்தின் எப்படி உலகத்தை போய் படிப்பேன்? சோ இங்க வந்து கிளியர் கேட்டகாரிகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் அவர் விவரிக்கல, நேரடியா சொல்லிட்டாரு. உணர்ந்தவன் அவனுக்கு உலகம் இல்லை, உண்மை ஆகாது. உணராதவனுக்கு உலகத்தை தவிர வேற உண்மையே கிடையாது. அவனுடைய உணர்ச்சிகள் எந்தெந்த அளவுக்கு இந்த உலகத்துல பொருட்கள்லையும் இன்பங்கள்லையும் உறவுகள்லையும் தன்னுடைய கலைத்திறமைகள்லையும் பணம் புகழ் பெருமை சகலத்தையும் எவ்வளவாறாக தேங்கி நிற்கின்றதோ அவ்வளவாறாக அவன் உலகளவாகவே அவன் உண்மையை, உலகத்தினோட உண்மையை தான் அவன் வந்து உண்மைன்னு வச்சுருப்பான்.
நீங்க போயிட்டு அந்த கோவில்ல போயிட்டு அந்த தரிசனம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு முக்தி கிடைச்சிரும்னா அதுக்கோசரம் போராடுவான், அதுக்கு வயலன்ஸ் எல்லாம் பண்ணுவான். சினிமா தியேட்டர்ல டிக்கெட் போவாருன்னு எம்ப தலைமை எல்லாம் ஏறி நடந்து போய் எல்லாம் வாங்குவாங்கல்ல தமிழ்நாட்டுல சென்னையில. அத போல சாமி கிட்டதான் உனக்கு வந்து முக்தி அது இதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பொருளா பார்த்து என்ன பண்ணுவோம், முக்தியும் என் உடம்பு மூலம் உடம்பு சக்தியை வச்சுக்கிட்டு தான் சாமி என்னுடைய அனுகிரகத்தை பெறணும்னு நினைச்சான்னா ஏறி மெரிச்சு நாலு பேரை கொன்னுட்டு கூட போயிட்டு இருந்து சாமி கிட்ட இருந்து வாங்கிப்பான். இந்த மாதிரிதான் இவனுடைய உலகம் இவன் வந்து உலகத்து மூலமா இவன் கெடுக்கிறான், இவன் மூலமாக உலகம் கெட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வளவுதான் அஞ்ஞான கூத்து, இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கும் ஞானிக்கும் கொஞ்சம் கூட சந்தேகங்கள் இதுவே கிடையாது, சங்காதமே கிடையாது. கிளியரா அதை விவரிக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. ஆதார பிரம்மத்தை அறிந்த ஞானி ஆரோபித உலகம், ஆரோபிதனா மேலேற்றப்பட்டது. கயிறு வந்து ஒரு சாயந்தர இருட்டு மங்கற வேளையில பாம்பா காத்துல நெழுகிற மாதிரி தெரிஞ்சு தடார்னு பயப்படுறோம் அந்த உணர்ச்சியில. ஏன்னா பாம்பு அத போல, பாம்பு போல தன் உணர்ச்சிக்கு அகப்பட்ட உலகத்தினுடைய சுட்டறிவுகளை உண்மைன்னு நம்பி உலகத்தையும் உண்மையாக்கிக்கிறதுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். உண்மையான உலகம் இவனை திருப்பி இன்னும் வெளியில் வா வெளியில் வா, என்னை கொண்டாடு, என்னை கண்டு பயப்படு அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில கைத்துல பாம்பு கிடையாது. இதுதான் விசாரித்தல். அதுக்கு வெளியில உலகத்துல போய் விசாரிக்க கூடாது, உள்ளே விசாரி. இவன் எப்படி மயங்கி சிக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை காட்டுகிறார் அவன். அவர் எவ்வளவு தெளிவாக ஞானமயத்திலேயே ஞானம் அடைந்தாலொழிய குழப்பம் நீங்காது, ஞானம் அடைந்தாலொழிய வாசனைகள் நீங்கினாலொழிய ஞானம் அடைய முடியாது, ஞானம் அடைந்தாலொழிய வாசனைகள் அடங்காது. அதனால என்ன பண்ணும், சதா நம்மளதான் சந்தேகிக்கணும். நம்ம சந்தேகம் கடைசி டிராப் வரைக்கும் போக கூடாதுங்க. ஆன்மஞானத்துல மட்டும் சந்தேகம் தாங்க பண்ணும், நம்மளுக்கு நம்மளே அங்கீகாரம் கொடுத்துடவே கூடாது, கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அறுதியிட்டு உணரப்படும். பொருளை உணர்ந்தோம்னா பொருளை உணர்ந்தோம், அது வாழ்க்கையில தெரியணும்னு அவசியமே இல்லை, வாழ்க்கையை கடந்திருப்போம். ஏன்னா வாழ்க்கையே பொய்யாச்சே, அதுல இதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இல்ல, ஞானத்தை ஞானமாவே உணர்ந்துருவோம். அடாடா, இந்த உலகமாக என் உணர்ச்சிகள் தோன்றினாலும் என் உணர்ச்சிகள் நான் என்பவனே பொய்யா இருப்பதால் அவனுடைய உண்மையை, அவனுடைய பொய்யான உண்மையை சார்ந்துதான் இந்த உலகமும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, சார்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஞானம். அதுதான் இந்த பாட்டுல சொல்ற, உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் இங்கதான் சர்வ நாம ரூபங்கள் அனைத்து விழுந்த பெயரும் கிடையாது, காட்சிகளும் கிடையாது, அனுபவங்களும் கிடையாது, கனவும் இல்லை. அப்பேற்பட்ட ஆழ்ந்தவர்கள உணர்வு மாத்திரமே தான் தானாகவே இருக்கு. உதியாத உணர்வு, உதியாத அறிவு. எந்தவித இடைபடுதல்களும் கிடையாது, அப்பேற்பட்ட அறிவு. எந்தவித உணர்ச்சியா மாறுற பெயரை கொண்டு, ஒலியை கொண்டு, சுவையை கொண்டு, அனுபவங்களை கொண்டு, ஒரு தனி மனிதனா நினைக்கப்பட்டு அப்படி மாறுற ஒரு அறிவே கிடையாது, உணர்வே கிடையாது. இது உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை. உருவற்றார், உருவற்றார்னு என்ன, நாம ரூப பேதங்கள், நாமம் ரூபம், ரூபம்னா என்ன, வடிவம். வடிவம் உணர்ச்சிகள் அனைத்தும் வடிவம் கொண்டவை, அவைகளெல்லாம் பெயர்களால் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை எதையுமே சாரமாட்டான், எப்பொழுதும் நிர்மலமாக சுத்த வெளியிலேயே சுத்த பொருளாகவே ஒரு துளி இது இல்லாமல், மாறுபாடு இல்லாமல் தான் என்னும் பொருளை அறுதியிட்டு சுவைத்து இருந்து வாழ்ந்து வாழ்ந்துன்னா ஆளு கிடையாது, சுவைத்துன்னா உடனே நாக்க வச்சுன்னு சுவைக்கிறது கிடையாது. புத்தியில் ஒரு நிர்மலமான உருவமற்ற ஒரு சுவை இருக்கின்றது. பொறுமா, இங்க நாக்குன்னு சொன்னா எது தெரியுமா, இப்ப கவிஞர்கள்லாம் பேசுவாங்கல்ல, இப்ப நக்கீரரு இவங்க பட்டிமன்றம் அது இது பேசினா எல்லாம் அறிவுல அப்படியே ஜோக்கு சொன்னா சீக்கிரம் இல்ல, எங்க சுவைக்கிறீங்க, சிரிப்பு எங்க இருந்து வந்தது, புத்தி வந்து அந்த அந்த உதாரணத்தை அப்படியே
பார்க்குது. மெய்யா பார்க்கும் பொழுது அந்த நடக்கின்ற நிகழ்வு வந்து வினோதமாக காமெடியாக படுகிறது இல்ல. அதே போல ஞானத்தை வந்து சுவைக்கும் ஒரு புத்தி நாக்கு வந்து சாப்பிடும். இங்க ஸ்தூல நாக்க வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விருந்த சாப்பிடும்போது எப்படி மகிழ்கின்றோம், அதே போல புத்தியில வந்து தனக்குன்னு உருவம் இல்லாத ஒரு நாக்கு வந்து அப்படியே ஆன்ம ஞானத்தை வந்து ஆன்ம ஞான சமுதிரத்துல கரைஞ்சி கரைஞ்சி மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரைஞ்சி கரைஞ்சி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நாக்கு இருக்கிறது. இது புத்திக்கு இருக்கு. எடுத்த இடத்துலயே அங்கதாங்க இருப்பாங்க. நீங்கெல்லாம் கூட அப்படிதான் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது என்னங்க, காத்தால உட்கார்ற ஒரு மணி நேரமும் துல்லியமாக அறுதியிட்ட நீங்கள் எப்படி எங்க உதித்தாலும் அங்க வந்து சூக்குவமான ஒரு இடத்திலிருந்து நீங்கள் உதிக்கின்றீர்கள். அந்த இடத்துக்கு நீங்க பரிச்சயம் ஆயிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த 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 சுவையை கொண்ட பார்வை கொண்ட நாக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசாம பார்ப்பீங்க, இன்டர்பிரேட் பண்ணாம பார்ப்பீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஏன்னா தேசம் கிடையாது, காலம் கிடையாது, நீங்கன்றதே கிடையாது. ஆனா சுவைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதுதான் ஆன்ம ஞானம். அது வந்து உங்க உடம்பு கிடையாது, அது நீங்கன்ற எந்த எல்லாம் போயிங்க. நானு நீங்க அவங்க எல்லா சகலமும் இப்ப எல்லாத்தையும் தூக்கி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்ல. நம்ம இப்ப 18வது செய்யுள்ள இருக்கோம். 18வது செய்யுள்ளே எல்லாத்தையும் நோண்டி நோண்டி தகர்க்கிறாரா இல்லையா, தகர்த்து தாக்கி எடுக்கின்றாரா இல்லையா. இந்த உலகத்து விஷயங்கள் எதையாவது கொண்டு வந்து நிரூபிக்கிறதோ, நிரூபிக்கிறவனே பொய்யனாச்சுப்பா. அதை எஸ்ன்னு சொல்றவனும் பையன் இல்லப்பா. அது இன்னும் அங்க உலகத்துல உலகம் இல்லை அப்படின்னு சொல்றவனும் அதுவும் இல்லை. மொத்தத்துல தட்சிணாமூர்த்தி மௌனம் போல, ஆனா சுவையோ சுவை, இருப்போ இருப்பு, பேரறிவு கடலோ கடல், ஆனந்தமோ ஆனந்தம். இதுதான் வந்து உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் வேதம் இவர்க்கு ஏன். அப்படியே பெரிய கோடு போடுறார். ஒரு கோடு போட்டு நான் இருக்கேன், நான் மூலமா என்னெல்லாம் எல்லா நினைப்புக்கு பின்னாடியும் உலகம் இருக்கு, எல்லா காட்சிக்கு பின்னாடியும் பெயரும் உருவமும் அனுபவங்களும், அந்த அனுபவத்துல மகிழ்ந்தவனும் துடித்தவனும் தவித்தவனும் எல்லாரும் உன்னிடம் நானில் இருக்கின்றார்கள். அதனாலதான் அந்த காட்சி வந்துகிட்டே இருக்கு, உலகமும் இருக்கு, நீயும் இருக்க, ரெண்டு பேரும் ஒண்ணுத்த ஒண்ணு கட்டி புரள்றீங்க, கட்டி புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவே இந்த பேதம். அப்படின்னா உணர்ந்தவன் லட்சணம் என்ன, ஃபர்ஸ்ட் லட்சணம் என்ன, அமைதி, சாந்தம். எங்க உள்ளே உதிக்கிற இடத்துல நீங்க மௌனம் ஆனீங்கன்னா அதை தவிர பெரிய மௌனம் என்ன இருக்குது. இன்னும் ஒரு இன்னொரு உணர்ச்சி எழுந்துக்கலீங்க, முதலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சத்சங்கத்தை அப்படி கேட்கறீங்க, சத்தியத்தை நம்புறீங்க, சத்பொருளை நம்புறீங்க. ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல சத்தியம் தானோ தானோ உபதேசம் பண்ணிட்டு போகுது ஞானத்தை. ஸோ அதை நம்புறீங்க, அப்படி அதுல குதிக்கணும்னு தீர்மானிச்சிடுறீங்க. அப்ப அடுத்த க்ஷணத்தை நீங்க அப்படி அணுகும் பொழுது உதிக்கிற இடத்துலயே யார் என்ன இப்படித்தானே இருக்கும். அது பேர் என்ன, விசாரித்து பார்த்து கொண்டே அனுபவிக்கின்ற புத்தி, புத்தியினுடைய நாக்கினால் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு அருமையான விருந்தாகத்தான ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கும். அதுதான் வேதம். இவங்களுக்கு உலகம் வந்து உலகம் உலகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு உலகத்தை உலகமாக நினைத்து, உலகமாக உணர்ச்சி வசப்பட்டு, உலகமாக தன்னுடைய உடலையும் பாவித்து, எண்ணங்களையும் பாவித்து, உணர்ச்சிகளையும் பாவித்து, என்னுடைய குரோபையும் பாவித்து, இரண்டு பேரும் அதாவது உலகமும் இவர்களும் கட்டி புரள்வதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு போக்கு இல்லை. இவர்கள் போக்கு வரவு இதெல்லாம் எல்லாவற்றையுமே கடந்து
போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத அந்த புண்ணியன் போல, ஆழ்ந்த உறக்கம் போல இவர்களுடைய அடுத்த க்ஷண வாழ்க்கை வாழ்வதே வந்து இந்த செய்யுளினுடைய முக்கியமான விளக்கமாகும். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது சதா 24/7 மலரும்படியாக நிகழ வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் தங்களுடைய உள்ளில் திரும்பி அங்கேயே நின்று எங்கு எண்ணம் ஒதுக்கின்றதோ அதுதான் ஆன்மீக ஹிருதயம். எல்லாம் அங்கு சென்றுதான் ஒடுங்குகின்றன. உறங்குபவனும் அங்குதான் ஆன்மீக ஹிருதயத்தில் தான் சென்று ஒடுங்க. ஆன்மீக ஹிருதயம்ன்றது என்ன? எல்லாம் உதிக்கும் இடம், எல்லாம் உதிக்கும் இடம். எல்லாம்ன்றது பொய், ஒன்று என்பதும் பொய், எல்லாம் என்பதும் பொய். இதெல்லாம் விழிப்பு நிலை பேச்சுக்கள். ஆனால் அங்குதான் அனைத்தும் தஞ்சமடைகின்றன. அங்கிருந்தே ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு எண்ணம் வந்தாலும் சரி, ஒரு கோடி எண்ணம் வந்தாலும் சரி, உலகம் பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி, அதற்கு இருப்பு இல்லைப்பா. அதற்கு இருப்பு கொடுப்பது உன்னுடைய அறியாமை. உன்னுடைய அறியாமை என்ன? உதிக்கும் இடத்தில் என்னென்ன தெரியல, உண்மை பொருள் என்னென்னு தெரியல, உண்மை உணர்வு உனக்கு இல்லை. அதனால உலகம் அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு உண்மை உலகமா உனக்கு உன்னுடைய உணர்ச்சிகளால வெளிப்பட்டு கொண்டே உன்னையும் பொய்யான உன்னையும் பொய்யான உன் உடலையும் மன ஓட்டத்தையும் உணர்ச்சி ஓட்டங்களையும் நான் என்ற அகந்தை மூலமாக மெய்யாக்கி கொண்டிருக்கின்றாய். விழித்துக்கொள், உண்மை உணர்விற்கு விழித்துக்கொள், அவ்வளவே அப்படின்னு பகவான் இந்த செய்யுள்ள சொல்றது. நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். நாளை மாலை அடுத்த செய்யுளில் சந்திப்போம். யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோ, அப்படி அப்படி வந்துட்டு போகின்ற விசிட்டர்ஸ் கூட, புரியுதா? எனக்கு அவ்வளவா புரியல இவருது அப்படின்னா கூட பரவாயில்ல, வாட்ஸ்அப்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். காசு கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால வாட்ஸ்அப்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேன்மை சத்தியம் நல்ல நிலை உண்டாகும், அவ்வளவுதான். ஏன்னா கிடைக்கிறது வந்து அபூர்வம். அதனால எல்லாரும் மாரியப்பன் அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தன்னை பற்றிய ஞானம் ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விஞ்ஞானங்களையும் கூட உண்மையாக்கும். இல்லாவிட்டால் அவைகள் எல்லாம் அறியாமையோட கலந்து 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 போயிட்டு இருக்கும். அடிப்படையில பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. எப்படி ஒரே என்னவோ என்னவாவோ எதையோ கண்டுபிடித்துக் கொண்டு என்னவோ தேடிக்கொண்டு இங்கு தேடுவதற்கு, ஃபர்ஸ்ட் தேடுபவனை தேடுவதுதான் உத்தமமான செயல். ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னை அறிவதை தவிர வேறு ஒரு பர்பஸே கிடையாது நம்முடைய ஒவ்வொருவருடைய பிறப்புக்கும். அதனால இதில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்திலும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நல்லது, முடித்துக் கொள். நன்றி.